రామానుదయాపాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం తత్వీనాథమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్యవర్యంతాం వందే గురుపరంపరాం యోనిత్యమచ్యుతపదాంబుజయుగ్మరుక్మవ్యామోహతస్తదితరాణి త్రిణాయమేనే అస్మద్గురోర్భగవతో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే శ్రీకృష్ణదేశికపదాంబుజభృంగరాజం వేదాంతలక్షణమునీంద్రకృపాత్తబోధం శ్రీయంతదేశికేతీంద్రశఠారిమూర్తిం గోపాలదేశిక శిఖామణిమాశ్రయామః అఖిలభువనరక్షాసాధనాయావతీర్ణే కుమతికలివిలాసద్ధ్వాంతదిగ్మాం సుజానే నిరవధికరుణాబ్ధౌ వేదచూడాహురౌ మే భవతు పరమభక్తి శ్రీనిధౌ వెంకటేశే. சுவாமி தேசிகன் அருளின சச்சரித்திர ரக்ஷா என்ற கிரந்தங்கள்ல மூணு பாகம் இருக்கு. அதுல முதல் பாகம் சுதர்சன பாஞ்சஜன்ய தாரணம் பற்றியது. சமாசிரணத்துல சுதர்சன பாஞ்சஜன்ய முத்திரைகளை நம் சரீரத்துல தரிச்சுக்கிறோம். ஆச்சாரியன் அந்த முத்திரைகளை நம்ம சரீரத்துல சின்னமாக அவர் இடுறார். அதை பத்தி முதல் பாகத்துல சொல்லியாச்சு. இப்போ ரெண்டாவது பாகம் உபுர்த்வபுந்திர தாரணாதிகாரம் என்று பெயர். மூணாவது பாகம் பகவன் நிவேதித உபயோகாதிகாரம் என்று பெயர். இப்போ இன்னைக்கு ரெண்டாவது பாகத்தில் இருக்கிற விஷயங்களை பார்க்க போகிறோம். வைஷ்ணவனுக்கு பிரதானமான மூணு தர்மங்களை இந்த கிரந்தத்தில் சாதிச்சிருக்கார். சமாசேனத்தில் சுதர்சன பாஞ்சஜன்ய முத்திரைகளை தரிக்கணும்னு ஒன்று, ஊர்த்வபுந்திரம் தரிக்கணும் என்று ஒன்று ரெண்டாவது, மூணாவது பகவானுக்கு நிவேதனம் பண்ணிட்டு தான் அந்த ஆகாரம் தான் சாப்பிடணும், வேறு எதுவும் சாப்பிடக்கூடாதுங்கிறது மூணாவது. மூணு விஷயத்த சொல்கிறார். பொதுவாக ஸ்ரீ வைஷ்ணவ தர்மங்கள் அப்படின்னு சொல்லுவா, இதை சச்சரித்திரங்கிற அதனால்தான், அதில் மகான்களுடைய சரித்திரமா இந்த மூணுமே. இதை பற்றி பிரமாணங்களோட இதை ஸ்தாபிக்கிறார். வைஷ்ணவம்னு ஒன்று, ஸ்ரீ வைஷ்ணவம்னு ஒன்று அப்படின்னு ஒரு வித்தியாசம் சொல்கிறார் லோகத்தில். அதாவது வைஷ்ணவம் அப்படின்னா விஷ்ணுனுடைய பக்தர்கள் எல்லாமே வைஷ்ணவர்கள். எந்த மதத்தை சேர்ந்தவாழ இருந்தாலும் சரி, விஷ்ணு பக்தர்கள் இருக்கா, அத்வைதமானாலும் சரி, விசிஷ்டாத்வைதமானாலும் சரி, துவைதமானாலும் சரி, எல்லாருமே விஷ்ணுனுடைய பக்தர்கள் தான். விஷ்ணுனா பக்தன் இல்லை அப்படின்னு யாரும் சொல்றது கிடையாது. சைவர்கள் கூட ஒரு ரீதியில் விஷ்ணு பக்தர்களை தான் இருக்கா. வீர சைவம் என்று ஒன்று இருக்கு. அவள் தான் வந்து விஷ்ணுவை சேவிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றவா, அது ரொம்ப குறைவு. அது அந்த வீர சைவ மதத்தை சங்கராச்சாரியரே கண்டிச்சிருக்கார், அது தப்புன்னு சொல்லியிருக்கார். துவைத மதத்துலையும் கண்டிச்சிருக்கார் அதை. அதனால் நாட்டில் வைஷ்ணவர்கள் அப்படின்னு பார்த்தா, விஷ்ணு பக்தர்கள் என்று பார்த்தா அநேகம் பேர் இருக்கா. வைஷ்ணவர்கள் தான் நிறைய பேர் இருக்கா. நமக்கே தெரியும், ஸ்ரீராமனையும் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்தையும் ஸ்ரீராமாவதாரத்தையும் சேவிக்காதவள்லாம் யார்? எல்லோரும் தான் சேவிச்சுட்டு இருக்கா. கிருஷ்ணனை சேவிக்காதவா யார் இருக்கா? உத்தரம் கிடையாது. பாரத தேசத்தில் எல்லாரும் கிருஷ்ணனை சேவிக்கிறவா தான். அதனால் வைஷ்ணவங்கிறது நல்லா இருக்கு. ஸ்ரீ வைஷ்ணவம்னு எதை சொல்கிறா அப்படின்னு கேட்டான்னா, இந்த மாதிரி நம்மளுடைய சம்பிரதாயத்தில் வந்த சமாச்சயனம் பரநியாசம் இந்த தர்மங்களையெல்லாம் பரிபாலனம் இருக்கவாள் பரிபாலனம் பண்ணிட்டு இந்த தர்மத்தோடு இருக்கிறவாள் ஸ்ரீ வைஷ்ணவ அப்படின்னு பொதுவாக சொல்கிறார். இந்த வைஷ்ணவம் ஸ்ரீ வைஷ்ணங்கிற வித்தியாசம் இது வெறும விவகாரத்தில் நம்ம சொல் வழக்கில் இருக்க அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் அத்வைதிகள் இல்லாமல் விசிஷ்டாத்வைதிகளாக இருந்து நம்ம சம்பிரதாயத்துக்கு உட்பட்டவாளாக இருந்தால் அவளுக்குன்னு சில தர்மங்கள் இருக்கு. அந்த தர்மங்களை தான் இப்போ எடுத்து சொல்கிறார். அதில் தான் முக்கியமான மூணு தர்மம். இந்த தர்மங்கள்லாம் இவாளே ஏற்படுத்தினது அப்படின்லாம் சில பேர் சொல்கிறா. அது கிடையாதுங்கிறதான் தேசியம் ஸ்தாபிக்கிறார். நம்ம ஏற்படுத்தினது கிடையாது. ராமானுஜர் ஏற்படுத்தினதோ இல்லை ஆளவந்தார் ஏற்படுத்தினதோ இல்லை ஆழ்வார்கள் வந்து ஏற்படுத்தினதோ அப்படிலாம் கிடையாது. இது இதெல்லாம் அனாதிகாலமாக இருக்கக்கூடியது. வேதங்களில், ஸ்மிருதிகளில், இதிகாசங்களில், புராணங்களில் எல்லாத்துலேயும் சொல்லியிருக்கிற தர்மம் தான் இது. இவர்கள்லாம் இதை பிரச்சாரம் பண்ணாச்சுன்னு வேணால் சொல்லலாம். இப்போ ராமானுஜர் அப்படின்னு பகவத் ராமானுஜர் பிரச்சாரம் பண்ணார் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கூட லோகத்தில் சில பேர் என்ன நினச்சிருந்ததா, ஊர்த்துவன்றம் அப்படின்னா நம்ம திருமண் உயர திருமண் எட்டுக்கிறதுக்கு ஊர்த்துவன்றம் பேர். இந்த திருமண் எட்டுக்கிறதுங்கிறது ராமானுஜர் தான் வந்து ஆரம்பிச்சு வச்சார். அதுக்கு முன்னாடி எல்லாரும் திருமண் எட்டுன்னு இல்லை. அதுக்கு முன்னாடி எல்லாரும் கோபி சந்திரன் தான் எட்டுன்னு இருந்தா என்று ஒரு வாதம் இருக்கு.
அதுக்கு முன்னாடி எல்லாரும் பஸ்வம் தான் விபூதி தான் இட்டு இருந்தாங்க ஒரு வாதம் இருக்கு. திருவன் நட்டுக்கிறது முன்காலத்தெல்லாம் கிடையாது, திருவன் அப்புறம் நடுவில் சீச்சவரணம் இதெல்லாம் ராமானுஜர் தான் ஆரம்பிச்சார். அவர் தான் வந்து ஒரு வித்தியாசம் தெரியணுங்கிறதுக்காக பகவத் ராமானுஜர் வந்து வைஷ்ணவாளுக்குள்ள தன்னுடைய சிஷ்யால் தம்முடைய மதத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியணுங்கிறதுக்காக இவர் தான் அந்த ஏற்பாடு பண்ணார் அப்படின்னா லோகத்தில் நிறைய பேர் சொல்றா. நான் சொல்லும்போது இதெல்லாம் பார்த்தோன்னா ஏதோ ஒன்றா ஆராய்ச்சி பார்த்து ஹிஸ்டரி எல்லாம் பார்த்து அப்படி சொல்றதா அப்படின்னு தோணும். ஆனால் உண்மையில் இதெல்லாம் எதுவும் கிடையாது. அது கிடையாதுங்கிறது இந்த தேசிகனுடைய இந்த சச்சரித்த ரக்ஷா கிரந்தத்தை பார்த்தா தான் தெரியும். ஏன்னு கேட்டான்னா திருமணம் எட்டுக்கிறத பற்றி முன்னாடியே சொல்லியிருக்கு. இவர் தான் ஆரம்பிச்சானே புதுசாக இவர் தான் ஆரம்பிச்சிருக்கணும். ஆனால் அப்படி இல்லை, இவருக்கு எத்தனையோ 1000 வருஷம் முன்னாடி பகவத் ராமானுஜர் அவதாரம் பண்ணி 1000 வருஷம் தான் இருக்கு. இவருக்கு முன்னாடி எத்தனையோ 1000 வருஷம் முன்னாடி வேதத்தில் ஸ்மிருதிகளில் இத்திகாசங்களில் புராணங்களில் பல இடத்துல இந்த திருமணம் எட்டுக்கிற தர்மத்தை பற்றி எல்லாம் நல்லா அழகாக சொல்லியிருக்கு. அதெல்லாம் தான் தேசியம் போய் எடுத்து காமிக்கிறார். இந்தந்த வசனங்கள்லாம் இருக்கு, இந்தந்த மகரிஷிகள்லாம் இதை அனுசாரம் பண்ணியிருக்கார். அதனால வந்து இது வந்து பிராச்சீனமான ஒரு தர்மம், இவர் புதுசாக ஆரம்பித்து வச்ச தர்மம் இல்லை. முன்னாடி இருந்த தர்மம் இதை பெரிய அளவில் பிரச்சாரத்துக்கு கொண்டு வந்தது பகவத் ராமானுஜர் அப்படின்னு நான் என்ன சொல்லலாம். இப்போ உதாரணமாக இப்போ சுதர்சன பாஞ்சஜன்ய தாரணம் பார்த்தோம். நாம் சுதர்சன பாஞ்சஜன்ய தாரணங்கிறது ஏதோ வந்து ராமானுஜர் நிறைய பேரை வைஷ்ணவால் ஆக்கிறதுக்காக சுதர்சன பாஞ்சஜன்ய தாரணம் அப்படின்னு வைஷ்ணவ தீட்சை கொடுத்தார் அப்படின்னு ஒரு பிரச்சாரம் வந்து லோகத்தில் இப்போ நடந்துட்டு இருக்கு. முன்னாடி வைஷ்ணவால் யாருமே இல்லாமல் இருந்தா, எல்லாருமே வந்து பலதரப்பட்டவாளாக இருந்தா, அவளை எல்லாம் தன்னுடைய சிஷியால் ஆகிக்கிறதுக்காக ஏதாவது ஒன்று பண்ணணும் இல்லையோ. முன்னாடி இருந்ததுக்கும் பின்னாடி இருந்ததுக்கும் எதனா வித்தியாசம் தெரியும். என்னுடைய சிஷியன் எங்கள் மதத்தை சேர்ந்தவங்கிறதுக்கு வித்தியாசத்துக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் இல்லையோ. அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தார். இப்போ வந்து அவன் வந்து சரின்னு சொல்லிட்டு இவாளுக்கெல்லாம் சங்கச்சக்கர தாரணம் அப்படின்னு ஆரம்பிக்க சமாச்சாரம் பண்ணி வச்சு நீங்கள்லாம் மே வைஷ்ணவாள் அப்படின்னு வைஷ்ணவ தீட்சை பண்ணி வச்சு அவளை வைஷ்ணவாள் ஆகிட்டேன். ஆக சமாச்சாரங்கிறது வைஷ்ணவ தீட்சை, இதனால யார் வேணா வைஷ்ணவன் ஆகலாம் அப்படின்னு இவர் பண்ண ஏற்பாடு அப்படின்னு ஒரு பிரச்சாரம் நடக்கிறது. இப்போ அதுக்கப்புறம்தான் இதுக்கு முன் அதிகாரத்தில் சாய்ச்சேன் என்ன கேட்டேன், ராமானுஜர் வந்து பல பேரை வைஷ்ணவால் ஆக்கினார் அப்படிங்கிறது சத்தியம். அதான் வைஷ்ணவா இல்லாதவா நிறைய பேருக்கு இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் பண்ணி வச்சு இவர் வைஷ்ணவர் ஆக்கினார் அப்படிங்கிறது சத்தியம். அவர் வலுக்கட்டாக போய் ஆக்கினாருங்கிறதுலாம் கிடையாது. அவளே வந்தார் ராமானுஜருடைய தெய்வ முகத்தை தரிசனம் பண்ணாலே, இவருடைய வார்த்தையை கேட்டாலே எல்லாரும் தானாக வந்துடுவார். வேற ஒன்றும் இவர் ஒன்றும் பண்ணவே வேண்டாம். இவர் போய் வலுக்கட்டாயமாக யாரையும் மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. அவள்லாம் அந்த அவர்கிட்ட எடுத்து பேசினாலே போகும். இந்த தர்மம் இருக்கோ இல்லையோ சுதர்சன பாஞ்ச காரணம் அப்படிங்கிற தர்மம், இது முன்னாடியே இருந்ததுன்னா ராமானுஜருக்கே அது ஒருத்தர் பண்ணியிருக்காரு. ராமானுஜருடைய ஆச்சாரியன் அந்த சுதர்சன பாஞ்சதின் காரணத்தை ராமானுஜருக்கே பண்ணி வச்சிருக்காரு. அதனால் இவர் ஆரம்பித்து வச்சது இல்லை. இதுக்கு முன்னாடி ஆள் வந்தார் இல்லையா, நாசமுனிகள் இல்லையா, அவள்லாம் இதை பண்ணலையா, இல்லை ஆழ்வார் ஆச்சாரியால்னா இதை இல்லை, ஆழ்வார்கள் எத்தனை பேர் இருந்திருக்காங்க ராமானுஜருக்கு எத்தனையோ வருஷம் முன்னாடி தானே ஆழ்வார்கள்லாம் இருந்தா, அவளுக்கு எல்லாமே இது இருந்திருக்கு. ஸ்ரீபாஞ்சராத்திர சமயத்தில் ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்கேன், இன்னும் வேதத்திலேருந்தே இருக்கு அப்படின்னு ஆரம்பிக்கிறார். பெரியாழ்வார் வந்து தீயை புரிகின்ற செஞ்சுடராழி திகழ் திருச்சக்கரத்தின் கோயில் புரியாலே ஒற்றுண்டு என்று குடி குடி ஆட்சிகின்றோம் அப்படிங்கிறார். இவ்வளவு முன்னாடி வந்தவர் பெரியாழ்வார். தீயை புரிகின்ற செஞ்சுடராழி திகழ் திருச்சக்கரத்தின் கோயில் புரியாலே ஒற்றுண்டு நின்று அப்படின்னு அந்த அடையாளத்தை தான் தரிசிருக்கிறத பற்றி பெரியாழ்வார் வந்து அழகாக ஒரு பாசுரத்திலேயே அழகாக சாய்ச்சிருக்கார். ஆக புராணங்கள்லாம் இருக்குங்கிற மாற்றம் இல்லை, ஆழ்வாருடைய சம்பிரதாயத்திலையும் அது இருந்திருக்கு அப்படிங்கிறது நன்னாகவே தெரிகிறது. பகவத் ராமானுஜருக்கும் அந்த சம்பிரதாயத்தில் வந்தபடினால அவருக்கும் அந்த சமாச்சாரங்கள்லாம் நடந்துருக்கு. அவர் வந்து இன்னும் பல பேர் இந்த விஷயம்லாம் தெரியாமல் நிறைய பேர் லோகத்தில் இருந்துருந்த போது இது ரொம்ப அழகான விஷயமாச்சு, ரொம்ப ஆச்சரியமான விஷயமாச்சு, இது தெரியாமல் இருக்காளேங்கிறதுக்காக பகவத் ராமானுஜர் இது எல்லாருக்கும் தெரியும்படி அதை பண்ணார். எல்லாருக்கும் இந்த சமாச்சாரங்கள்லாம் பண்ணி வச்சார், இந்த மாதிரி மந்திர உபதேசங்கள்லாம் பண்ணி வச்சார் அப்படிங்கிறது இதுதான் வந்து உண்மையான சரித்தம். இது இதுதான் பல புஸ்தகங்கள் பார்த்தாலும் நம்மளுடைய சம்பிரதாயங்களை பார்த்தாலும் நல்லா தெரிகிறது. இது பின்ன லோகத்தில் அப்படி போய் இப்போது சொல்லிட்டு நிறைய பேர் ராமாஜர்னா இதாக ஆரம்பிச்சா, ராமாஜர்னா அதான் ஆரம்பிச்சா, அதுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லாமல் இருக்குது அப்படி இப்படி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கா, என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கா. இது வேடிக்கை என்ன கேட்டால் நம்ம வைஷ்ணவம் எல்லாமே அது சொல்கிறார், வேற நூல்கள் சொல்லணுங்கிறது கிடையாது. இவனே பெரிய பிராஜ்யநாதன் நான் நினச்சிட்டு தான் பெரிய அறிவாளன்னும் தான் பெரிய ஆராய்ச்சியாளன் அப்படின்னும் இப்படி தான் நினச்சிட்டு எனக்கு இப்படி தோன்றுறது, எனக்கு அப்படி தோன்றுறது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இது முன்னாடி வந்தது, அது முன்னாடி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ ஆராய்ச்சிகள்லாம் இந்த காலத்தில் நடக்குது. இவர் காலத்தில் இது இருந்தா, அவர் காலத்தில் இது இருந்தா, இவர் எதை பண்ணாரா, அவர் எதை பண்ணாரா, முகுந்த மாலை யார் பண்ணா, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆராய்ச்சிகள்லாம் நடக்குது. எல்லாம் இருக்கிறத கொஞ்சம் உருப்படியான ஒரு ஆராய்ச்சி அப்படின்னு சொல்ல முடியாத அளவு ஏதோ ஒரு ஆராய்ச்சி அப்படின்னா இதுலேயும் நடந்துட்டுருக்கு. அப்படிப்பட்டவெல்லாம் இந்த மாதிரி வாதங்கள்லாம் நிறைய பேர் பண்ணுறா, நமக்கு அதிலே வந்து விழருது. ஆனால் வந்து சுவாமி தேசியனுடைய ஒரு சச்சரித்த ரக்ஷா அப்படிங்கிற புஸ்தகம், ஸ்ரீ பாஞ்சராத்திர ரக்ஷா அப்படிங்கிற புஸ்தகம், இதெல்லாம் நம்ம சேவிச்சோம்னா நமக்கு இந்த மாதிரி சந்தேகங்கள்லாம் வராது. ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று தெரிஞ்சுக்கிறோம்,
என்ன கேட்டா நம்மளுடைய தர்மம் இருக்கும் இல்லையோ ஸ்ரீவைஷ்ணவ தர்மம் அப்படிங்கிறது, இது வந்து அனாதியானது, அதாவது பிராச்சீனமானது, ரொம்ப பிரமாண சித்தமானது. இது புதுசாக ஒருத்தர் ஆரம்பிச்சது கிடையாது. மகாபாரதத்திலேருந்து இன்னும் முன்காலத்திலேருந்து வேதத்திலேருந்துலாம் இந்த தர்மம் இருக்கு. சாமதேசியன் எடுத்திருக்காரு. வைஷ்ணவெல்லாம் வந்து விஷ்ணுவை தான் செய்ப்பா, வேற யாரையும் சேவிக்க மாட்டாள் அப்படின்னு வேறே ஒரு ஹட்டாத்து ஒரு பலாத்காரத்தினால அப்படிலாம் பண்ணா உண்மையில எல்லாரும் எல்லாரையும் சேவி இந்த மகாபாரதத்திலேருந்தே வசனம் எடுத்துக்காங்க. மகாபாரதத்திலேயே பிரதி புத்தான சே வந்து பிரம்மாணம் சிதிகண்டன் தேவதா ஸ்வர்தாக பிரதிபுத்தான சே வந்து ஏற்கே பரிமிதம் பலம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா விஷயம் தெரிஞ்ச மகான்கள் யார் இருக்காளோ, மகாஜானிகள் யார் இருக்காளோ, அவெல்லாம் வந்து விஷ்ணு தான் செய்வார், வேற எந்த தெய்வத்தையும் சேவிக்க மாட்டான்னு அஸ்பஷ்டமா மகாபாரதத்தில் இருக்கு. வேற எந்த தெய்வத்தையும் சேவிக்க மாட்டா, விஷ்ணு தான் செய்வாள், மகாஜானிகளா இருக்கிறவா அப்படின்னு சொல்லிட்டு மகாபாரதம் எடுத்து சொல்றது. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம், அதனால இது ஒரு கட்டுப்பாட்டுக்காக, இது நம்மளுடைய மதம் இந்த மதம் வளரணுங்கிறதுக்காகவோ இல்ல மத கட்டுப்பாடு அப்படிங்கிறதுக்காகவோ அப்படியாக வந்த விஷயம் இல்லையா. இதுதான் உண்மையான ஒரு விஷயம், இதுதான் பரமார்த்தமான ஒரு தத்துவம் இது. அதனால வந்து அனாதிகாலமா இருக்கக்கூடிய ஒரு தத்துவம். அதனால இதுல ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டான்னா, ஒண்ணு இது அனாதியானது, புதுசா வந்தது கிடையாது. ரெண்டாவது இது பிரமாண சித்தமானது. பிரமாணம் இல்லாமல் நம்மளே திடீர்னு ஒரு கட்டுப்பாட்டுக்காக எங்காத்துல இப்படிதான் அப்படின்னு சொல்றாங்க சில பேர், அந்த மாதிரி எங்களுக்கு இப்படிதான் அப்படின்னு கட்டுப்பாட்டுக்காக வந்தது இல்லை. லோகத்துக்கு எல்லாமே இதுதான் நல்லது, ஆனா அது அது புரியல அப்படிங்கறதுதான் விஷயம். அதனாலதான் சொல்றான் ராமானுஜாரி திவ்யாஜ்யா வர்த்ததா அபிவர்த்ததா, ராமானுஜாரி திவ்யாஜ்யா பிரதிவாசர முஜ்வலா திகந்த வியாபினி பூஜாத்து சாஹி லோக ஹிதேஷினி. இந்த அழகான ஸ்லோகம் இது. ராமானுஜாரி திவ்யாஜ்யா, ராமானுஜர் என்ன ஆஜ்ஞை பண்ணி ராமானுஜர் எந்த ஒரு வழி நெறியை நமக்கு காமிச்சு கொடுத்துருக்காரோ அது பிரதிவாசரம் உஜ்வலா, அது ஒவ்வொரு நாளும் அது அதிகமாயிட்டு நல்லா பிரகாசிக்கு இருக்கும். திகந்த வியாபினி பூயாது, எல்லாத்துக்கும் இது பரவி இருக்கணும். ஒரு ஊர் அப்படின்னு இல்லாமல், ஒரு திவ்ய தேசம் அப்படின்னு இல்லாமல், பாரத தேசம் முழுக்க, பாரத தேசம் மாத்திரம் இல்லை இன்னும் பூமி முழுக்க எல்லா இடத்துலையும் இந்த ராமானுஜர் திவ்யாஜா நல்லா பரவ இருக்கும். திகந்த அப்படின்னா எல்லா திக்குலையும் கடைசி வரைக்கும் நல்லா பரவணும். திகந்த வியாபினி பூயாது, இந்த ராமானுஜருடைய இந்த நடைமுறை எல்லாம் இருக்கும் இல்லையோ இது நல்லா பரவணும். ஏன் அப்படின்னு கேட்டா, சாகி லோக ஹிதேஷினி, இது லோகத்தினுடைய ஹிதத்துக்காக வந்தது, இது ஒரு மதத்தினுடைய பிரச்சாரத்துக்காக வந்தது இல்லை, இது எங்களோட இருந்தாதான் அப்படிங்கிறது வந்தது இல்லை, இது ஒன்று ஒன்றுமே லோகத்தினுடைய ஒரு ஹிதத்துக்காக வந்தது. வைஷ்ணவால் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பகவத் ராமானுஜரோ இல்லை சுவாமி வேதாந்த தேசியனோ அவள் வைஷ்ணவாளுடைய வாழ்க்கையை நெறிய கூட அவ வந்து அழகாக காமிச்சு கொடுத்துருக்கா. அதெல்லாம் பார்த்தா நல்லா தெரியும் இது எப்படி எவ்வளவு ஹிதமா இருந்தது, மனுஷனுக்கு எத்தனை நல்லதை கொடுக்கறது, மனுஷ குலத்துக்கே ஒரு நல்லதை கொடுக்கக்கூடிய ஒரு உத்தமமான தர்மங்கள்லாம் இந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறத நல்லா பார்த்தா தெரியும். பாகவத தர்மங்கள் எப்படிப்பட்ட தர்மங்கள் அப்படிங்கறத நல்லா பார்த்தா தெரியும். அதனால சாகி லோக ஹிதேஷினி, அது லோகத்தினுடைய ஹிதத்துக்காக வந்தது தானே, அதனால இது எல்லா இடத்துக்கும் பரவ வேண்டியது தானே அப்படின்னு அழகா இந்த ஸ்லோகம் சொல்றது. அதனால அப்படிப்பட்ட உத்தமமான ஒரு விஷயம் நம்ம கையில கிடைச்சிருக்கு. அது சில பேருடைய ஒரு துஷ்பிரச்சாரம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது தேவையோ தேவையில்லாமலோ, தெரிஞ்சோ தெரியாமலோ, தன்னை பண்ணிதான் நினைச்சுட்டோ, இல்ல வேணும்ட்டோ, ஏதோ ஒரு காரணத்தினால இந்த மாதிரியான பிரச்சாரங்கள்லாம் ஒண்ணு அந்த காலத்திலயே வந்திருக்கு. இப்போ வர்றது பெரிய விஷயம் இல்ல, சுவாமி தேசியன் காலத்திலேயே வந்திருக்கு போல இருக்கு. அதனால தானே ஒரு பதில் எழுதுற, சுவாமி தேசியன் காலத்திலேயே இந்த மாதிரி பிரச்சாரங்கள்லாம் வரைச்சே அதெல்லாம் கிடையாது. இது எல்லாமே பிரமாண சித்தமான விஷயம்தான். வைஷ்ணவ தர்மங்கள் மொத்தமுமே இன்ன புராணங்கள்லாம் மகரிஷிகள்லாம் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்த விஷயம்தான் அப்படிங்கறத ஸ்தாபிக்கிறார். அதுக்காக தான் இந்த சச்சரித்திர ரக்ஷா அப்படிங்கிற ஒரு உத்தமமான ஒரு கிரந்தம் சம்ஸ்கிருத்தில் இருக்கு. இது அத்தனை பிரசித்தமா, இது பிரசித்தமா இருந்தாலும் இதெல்லாம் காலக்ஷேப கிரந்தம் கிடையாது. இதெல்லாம் வந்து அவள் படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் சம்ஸ்கிருதத்தில் இருக்கு. அதோட தமிழ்ல வந்து இது போட்டு தமிழ்லையும் வர வேண்டிய புஸ்தகம் இது, தமிழ்ல மாத்திரமல்ல இங்கிலீஷ்லையும் வரணும். இது வர வேண்டிய புஸ்தகம், எல்லாரும் பார்த்து அனுபவிக்க வேண்டிய புஸ்தகம், உத்தமமான புஸ்தகம். இதை வந்து நம்ம திருக்குடந்த தேசிகன் வந்து இதனுடைய சுருக்கத்தை திருநாமத்துல அழகாக சாதிச்சத நாம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். 444 திருநாமங்கள் நாம பார்த்தாச்சு. 445 திருநாமம், இதுல இருந்து ஊர்த்வ குன்ற தாரணம் அப்படிங்கறத பத்தி இப்ப வரப்போறது. ஊர்த்வ குன்றம் அப்படிங்கறத நாம திருமண் காப்பு அப்படின்னு சொல்றோம். ஊர்த்வம் அப்படின்னா மேல் நோக்கி இருக்கிறது அர்த்தம், குன்றம் அப்படின்னா அடையாளம் அப்படின்னு அர்த்தம். நெத்தியில இருக்கிற அடையாளம் இருக்கும், நெத்தியில இட்டுக்கக்கூடிய அடையாளம் இது வந்து மேல கீழிருந்து ஆரம்பிச்சு மேல இருக்கிறதுக்கு அதுக்காக ஊர்த்வ குன்றம் அப்படின்னு பேர். இதுக்கு நேர் எதிரான பதம் எது கேட்டா தெரியக்கு குன்றம் அப்படின்னு சம்ஸ்கிருத்த பெயர். தெரியக்கனா குறுக்குன்னு அர்த்தம். விபூதி இட்டுக்கிறவள்லாம் வந்து நெத்தியில குறுக்க இப்படி மூணு இட்டுப்பா, அப்புறம் திருமணம் இட்டுக்கிறவள்லாம் நெத்தியில கீழே ஆரம்பிச்சு மேல மூணு இட்டுப்பா,
அதான் ஊர்தகுன்றம் அப்படிங்கிறதுக்கும் திரியக் குன்றம் அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம். அதனால திருமணம் வந்து ஊர்தகுன்றம். அப்புறம் உபயோகிக்கிற திரவியமும் வேற வேற இருக்கு. இவ வந்து திருமண் அப்படின்னு மண்ணு உபயோகிக்கிறார், அவன் வந்து விபூதி அப்படின்னு சொல்றது. அதுக்கு ஏன் விபூதியின் பேர் வந்ததுன்னு தெரியல, அது வந்து சாம்பல்னு சொல்றான். பொதுவாக சமுக்கத்த விபூதினு அர்த்தம் வேற. விபூத்தினா பெருமாவளிய விபூத்தின்னு சொல்லுவோம் இல்லையோ, நித்திய விபூதி, லீலா விபூதி, ஐஸ்வர்யம் அப்படின்னு அர்த்தம். அது வந்து பஸ்மத்தை சொல்ற, பஸ்மன சாம்பல். இந்த சாம்பல் வந்து விபூதி அப்படின்னு தமிழ்ல சொல்ற. அந்த விபூதிங்கிற திரவியத்தை வச்சுன்னு இப்படி எடுத்துக்கிறான். இதுல வந்து விஞ்ஞானபூர்வமா ஏதோ சில விஷயங்கள்லாம் சொல்றான், ஆனா அதெல்லாம் இப்ப நம்ம சொல்ல போறது இல்ல. நம்ம வந்து ஊர்து குன்றம் அப்படிங்கிறது கீழிருந்து ஆரம்பிச்சு நெத்தியில மேலே இட்டுக்கிறதுக்கு அதுக்கு ஊர்து குன்றம் அப்படின்னு பெயர். பொதுவாகவே வைதிக மதத்துல, அதாவது வேதத்தை பின்பற்ற மதம் வந்து ஹிந்து மதம் அப்படின்னு நம்ம இப்ப சொல்லிட்டு இருக்கோம் இல்லையோ. இந்து மதங்கிறது பல மதங்களை உள்ளடக்கிய மதம் தான் இந்த ஹிந்து மதம் அப்படிங்கிறது. இந்த ஹிந்து மதத்துல பொதுவாகவே என்ன கேட்டா நெத்தியில ஏதாவது ஒன்று இட்டுக்கணும் அப்படின்னு இருக்கு. அப்போ குங்குமமோ இல்ல சந்தனமோ இல்ல ஏதோ ஒண்ணு, பல திரவியங்கள் உபயோகப்படுறா. திருமணம் எட்டுக்கிறா, விபூதி எட்டுக்கிறா, குங்குமம் எட்டுக்கிறா, சந்தனம் எட்டுக்கிறா, இன்னும் அதே மாதிரி பொட்டா வச்சுக்கிறா சில பேர், சில பேர் மேல வச்சுக்கிறா, சில பேர் வட்டமா வச்சுக்கிறா, இது மாதிரி எத்தனை எத்தனையும் இருக்கு. இதுல சில பேர் வந்து அரைச்சந்திரன் மாதிரி இப்படி எல்லாம், சந்தன் பாதி சந்திரன் இப்படி இருக்கும், அரைச்சந்திரன் மாதிரி இப்படி வச்சுக்கிறா. இப்படி வந்து அதாவது பல திரவியங்கள் இருக்கு, பல திரவியங்களை உபயோகிச்சு எடுத்துருக்கா, அதுலயே பல விதமா வந்து இருக்கு. எந்த மாதிரி ஆகாரத்தில் இருந்தால் அப்படிங்கிறதும் பல ஆகாரங்கள் இருக்கு. இப்போ வைஷ்ணவனுக்குள்ளேயே ரெண்டு ஆகாரம் இருக்கு நமக்கே தெரியும். அது மாதிரி இருக்கும்போது பல ஆகாரங்கள்லாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது இதில் வந்து சுவாமி தேசியனுக்கு இப்போ அதையும் நிர்தாரணம் பண்ண வேண்டியிருக்கு. எந்த மாதிரியான எந்த திரவியத்தை எடுத்துக்கணும், எந்த மாதிரி ஆகாரத்தில் வந்து நம்ம திரும்ப எடுத்துக்கணும், இது யார் எடுத்துக்கலாம், யார் எடுத்துக்கூடாது, எப்போ எடுத்துக்கலாம், எப்போ எடுத்துக்கூடாது, இந்த மாதிரியான மொத்த விஷயங்களுமே எல்லாத்தையும் தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ இந்த அதிகாரம் ஆரம்பிக்கிறார். அப்புறம் இதில் இருக்கிற விஷயங்கள்ல அநேக விஷயங்கள் இருக்கு. ஒரு விஷயம் திருமண் காப்பு பற்றி பத்து விஷயம் இதில் இருக்கு. இந்த பத்து விஷயங்களும் தொகுத்து அடையினே முன்னாடி ஒரு புஸ்தகம் போட்டிருக்கேன், அதுக்கு திருமண் காப்பு அப்படின்னு அந்த புஸ்தகத்துக்கு பெயர். இந்த புஸ்தகம் போகும்போது திருப்பி வேணா போட்டா போகணும், என்ன அது புத்தகம் கிடைக்கிறது இல்லை இப்போ தமிழ்ல. சுவாமி தேசிகன் வந்து இந்த இதில் என்னென்ன சாதிச்சிருக்காரோ, இது திருமண் அதாவது எத்தனை திருமண் சரி இடத்துல எத்தனை திருமண் காப்பு எடுத்துக்கணும், ஒன்னொன்றுக்கும் மந்திரம் என்ன, ஒன்னொன்றுக்கும் தேவதைகள் என்ன, இது மொத்தத்தையும் எல்லாத்தையுமே சாதிச்சிருக்கார். அதனால இப்போ திருமண் காப்பு பற்றி இனிமேல் இப்போ நமக்கு வரப்போகிற விஷயங்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 திருநாமம் இருக்கு. 15 திருநாமத்தில் இந்த விஷயங்கள்னா வரப்போகிறது. சுவாமி தேசிகன் விஸ்தாரமாக வந்து இந்த விஷயத்தை சாதிச்சிருக்க அப்படின்னால இந்த திருநாமங்களும் இதில் நிறையா திருநாமங்கள் வருது. விஸ்தாரமாக இந்த விஷயத்தை பற்றி நாம் இனிமேல் பார்க்க போகிறோம். முதலே சொன்னால் நெத்தியில் ஏதாவது ஒன்று எட்டுக்கணும் அப்படின்னு நமக்கு வழக்கம் இருக்கும்போது பிரமாணங்கள்லாம் என்ன சொல்கிறது, எதை எட்டுக்கணும், எந்த மாதிரி எட்டுக்கணும் அப்படின்லாம் பிரமாணம் என்ன சொல்கிறது. இது வெறும் வந்து சாதாரண விஷயம் இல்லை. இது வந்து திருமண் காப்புக்கு மந்திரங்கள்லாம் உண்டு எல்லாம் வரப்போகுது. இதில் திருமண நெத்தி கெட்டுக்கிறோம், சாதாரண நம்ம குழந்தைகளுக்கு கூட எட்டு விடுறது உண்டு, அந்த மாதிரி இல்லை. இது வந்து சமாசீனம் ஆகும்போது அதுக்கு மந்திரங்கள்லாம் எல்லாமே உண்டு. அந்த மந்திரங்களோடு கூட எல்லாத்தோடையும் சேர்த்து வச்சு இப்படி திருமண எட்டுக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் என்ன பிரமாணம் அப்படின்னு இது முதலான விஷயங்கள்லாம் வந்து இப்போ இனிமேல் வரப்போகுது. இந்த இந்த பாகத்தில் வரப்போகுது. அதை நம்ம இனிமேல் இப்போ பார்க்க போகிறோம். முதலே சொன்ன மாதிரி ஊர்தகுன்றம் அப்படின்னா கீழிருந்து ஆரம்பித்து மேல் நோக்கி நெத்தியில் எடுக்கக்கூடிய ஒரு திருமண். திருமண் காப்பு அப்படின்னு சொல்கிறோன்னா திருமண் அப்படின்னு பெயர், காப்புன்னு பெயர். திருமண் டிக்கிறதுன்னு சொல்கிறோம், திருமண் காப்புன்னு சொல்கிறோம். ரெண்டுத்துக்கும் காரணம் இருக்குது. அதாவது இது மண், மண் தான் எடுக்கிறது. எடுக்கிறதுங்கிறது சுவேதம் ரித்திகா அப்படின்ற வெள்ளையாக ஒரு மண் ஒன்று இருக்குது, அந்த மண்ணை வச்சு நாம் எட்டுக்கிறோம். அதனால தான் இதுக்கு திருமண் அப்படின்னு பெயர். வந்து விபூதி எட்டுக்கிற மாதிரி, சாம்பல் விபூதி எட்டுக்கிற மாதிரி இது மண் எட்டுக்கிறது. மண்ணுங்கிறது சில இடங்களில், சில திவ்ய தேசங்களில் இந்த மாதிரி வெள்ளையாக ஒரு மண் இருக்குது. இப்போ கூட கிடைக்கிறது திருநாராயணபுரத்தில், அதே மாதிரி திருவனந்திபுரத்தில், புஷ்கரத்தில், அயோத்தியில், அந்த மாதிரி சில திவ்ய தேசங்களில் வெள்ளை மண் ஒன்று கிடைக்கிறது. அந்த வெள்ளை மண் தான் வச்சு திருமண் எட்டுக்கிறா. அது வெள்ளையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வெள்ளை மண்ணை வந்து எட்டுக்கணும் அப்படிங்கிறா. அதனால அதுக்கு திருமண் அப்படின்னு பேர். திருங்கிறது கௌரவமான வார்த்தை, ஆனால் வெறும் மண் இல்லை, இது திருமண் அப்படின்னு அர்த்தம். காப்பு அப்படிங்கன்னா அது ரக்ஷா அப்படின்னு அர்த்தம். இது ஒரு ரக்ஷா, திருமண் எட்டுக்கிறதே நமக்கு ஒரு பெரிய ரக்ஷா. அதனால ரக்ஷைக்காக இது எட்டுக்கணும் அப்படிங்கிறது. என்ன ரக்ஷா அப்படின்னு கேட்டானா, மனசு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு தான் இது ஒரு பெரிய ரக்ஷா அப்படின்றது. மனுஷனுடைய மனசு கெட்டு போகிறதுக்கான சாதனங்கள் தான் சுற்றி நிறையா இருக்குது. எத்தனையோ விஷயங்களை பார்த்து மனசு கெட்டு போகும், எத்தனையோ விஷயங்கள் கேட்டு மனசு கெட்டு போகும், இதெல்லாம் இருக்குது. தர்மசாஸ்திரங்களில் சிலதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னே இருக்குது. பார்க்கக்கூடாத விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டோம்னா என்ன பண்ணுறது அப்படின்னு, பார்க்கக்கூடாத விஷயங்கள்லாம் எத்தனையோ பார்த்துட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுறது, இது மாதிரி கேட்கக்கூடாத விஷயங்கள்லாம் கேட்டுட்டோம்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, அது இதுக்கெல்லாம் பிராயச்சித்தங்கள்லாம் இருக்குது. அப்போ அழகாக ஒரு விஷயம் சொல்கிறா என்ன கேட்டால், இந்த திருமண எட்டுக்கிறதுங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய பிராயச்சித்தம். இப்போ உதாரணம் எப்படின்னு கேட்டால், நம்ம வந்து
பேசக்கூடாதவளோட பேசிட்டாலோ அது மாதிரிலாம் வந்துச்சுன்னா என்ன நாஸ்திகனா பேசுறவங்கலாம் நிறைய பேர் இருக்கா, அவளோட கூட பேசியிருந்தா நம்ம இதே கெட்டு போயிடும். அப்போ வந்து இந்த வைஷ்ணவ சின்னங்கள் தரிக்கிறது திரும்ப எடுக்கிறது முதலானதெல்லாம் இதெல்லாம் நம்மளை காப்பாற்றுவோம். இது இப்போ என்ன ஆனாலும் இவனை காப்பாற்றும், அதனால இது ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்கு. அது மாத்திரம் இல்லை, சின்ன குழந்தைகளுக்கு கூட ஸ்ரீமத் பாகவதத்தில் அழகாக ஒரு விஷயம் வரும், இது காப்பா எப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு ஸ்ரீமத் பாகவதத்தில் கிருஷ்ணன் வந்து அவதாரம் பண்ணி திருவாய்ப்பாடியில் போய் அங்கே இருந்தப்புறம் பூத்தனான ஒரு அச்சுவா ஒருத்தி வராள், அது எல்லாருக்கும் தெரியும். பூத்தனா சம்ஹாரம் நடக்கிறது, பூத்தனா சம்ஹாரம் நடந்த உடனே அங்கே இருக்கிற கோபிகாஸ்திரிகள் மொத்த பேரும் பயந்து போயிட்டார். இந்த குழந்தைக்கு வந்து இப்போ திடீர்னு பிசாசி மாதிரி பிரம்மாண்டமாக ஒன்று வந்துருக்கு, மலை மாதிரி இருக்கலாம் அந்த பூத்தனாங்க, மலை மாதிரி வந்து குழந்தை தூக்கிட்டு போச்சு அப்படின்னா குழந்தைக்குமே ஏதாவது ஆபத்து வந்துடும் என்னமோ பயந்து போயிட்டா எல்லாரும். உடனே கிருஷ்ணனுக்கு இந்த குழந்தைக்கு ஏதாவது இந்த ஆபத்து வராமல் இருக்கிறதுக்கு உடனே ஏதாவது காப்பு கொடுக்கணும் அப்படின்னு அவங்க எல்லாம் நினச்சிடலாம். அப்போ வந்து பாகவதத்தை அழகாக சொல்கிறார், திருவண்ணிட்டு தான் காப்பு கொடுத்தாள் அப்படிங்கிறது ஸ்பெஷலாக இருக்குது பாகவதத்தில். அப்போ துவாதச நாம நாமன் பெயர் அதுக்கு 12 நாமத்தை சொல்லி, கேசவ நாராயண மாதவ கோவிந்தா அப்படின்னு 12 நாமத்தை சொல்லி 12 இடத்துல அந்த கோதூலி ரஜஸ் இருக்கு மண், பசுமாட்டு பாதுதூலி பட்ட மண், அந்த மண்ணை எடுத்து குழந்தைக்கு 12 இடத்துல குழந்தைக்கு கட்டி வச்சு கேசாதி நாமத்தை சொல்லி ரக்ஷான் சக்து ஹூ அப்படின்னு பாகவதத்தை அந்த குழந்தைக்கு ரக்ஷை பண்ணாள் கோபி கோபத்தோல் கோபியாவல் எல்லாரும் அப்படின்னு இருக்கு. அதனால அந்த மண் தான் ரக்ஷன் அவன் நினைச்சிருக்க ஐயோ, அது உண்மையிலேயே சாஸ்திரார்த்தமானது அது. அதனால அந்த மண் தான் துவாதசா அங்கேஷு நாம வச்சு ரக்ஷான் சக்ருஷ்ட அப்படின்னு 12 இடத்துல மண் வச்சு அவர் நாமத்தை சொல்லி சொன்னாங்களாம். அதனால அதுக்கு நாமம் அப்படின்னு பையன் நாமம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்கிறாள். ஐயோ நாமங்கிறது காரணம் வந்தால் பகவான் நாமா தான் அது, பகவான் நாமத்தை சொல்லி தான் இது எடுத்துக்கான். கேசவன் நாராயணன் 12 நாமத்தை சொல்லி 12 இடத்துல எடுத்துக்கிறப்படியா இதுக்கு நாமம் அப்படின்னு பெயர். தெரிய தெரியாமல் நாமம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இதை. அதனால இப்படி திருவண்ணன் காப்பு வந்து திருவண்ணன் காப்பு அப்படின்னா நாமம் அப்படின்னா சம்ஸ்கிருதத்தில் ஊர்தம் ஒன்றம் அப்படின்னா இதுக்கெல்லாம் பெயர். இதை பற்றியான தகவல்கள் நமக்கு நிறையா தெரிய வேண்டியிருக்கு. இந்த தகவல்கள் முற்றிலுமே சமதிசையில் கொடுத்துருக்கேன், இன்னும் மேலே ஒரு தனியாக ஒரு தகவலுக்கு நம்ம வெளியில் எங்கேயும் தேடி போக வேண்டாம். பொதுவாக நம்ம வந்து ஒரு 100 புத்தகம் பார்த்தா தான் அந்த தகவல்லாம் கிடைக்கும். ஆனால் அது விஷயம் வந்து மக்கள் சொல்லப்பட்டு எல்லா புத்தகத்தையும் தேடி பார்த்துட்டு அந்த தகவல்கள்லாம் திரட்டி மொத்தமாக ஒரு இடத்துல கொண்டு வந்து நமக்காக கொடுத்தது. அதுதான் இந்த ஆச்சரியமான இந்த சச்சரித்திரங்கிற புத்தகத்தில் இருக்கக்கூடிய 2வது பாகம். அந்த பாகத்தில் மொத்த தகவலுமே திருமண் பற்றி என்னென்ன தகவல் கிடைக்கணும், அதை எல்லா திருமண் சீசுவனை பற்றி என்னென்ன தகவல் கிடைக்கணும் அந்த எல்லா தகவலுமே இதில் இருக்குது. அது நாம் பண்ண ஒரு பெரிய பாக்கியம் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் பெரிய வகை என்ன கட்டின புத்தகத்தை கிடைக்கிறது, சில புத்தகம் கிடைக்காது போடுறது கஷ்டமாக இருக்குது. அப்படி இல்லாமல் தேசியம் பண்ண இந்த பாகம் வந்து இப்போ ஸ்ரீ பாஞ்சராத்த ரக்ஷா தேசியம் பண்ணியிருக்காரு, அதே கடைசி பாகங்கள்லாம் நமக்கு கிடைக்கல. திருவாராதனை பற்றி இது மாதிரி தான் சாதிச்சிருக்கேன் தேசியம். திருமண் பக்தி எத்தனை விஸ்தாரமாக இருக்கும், அது மாதிரி பெருமாளுக்கு பண்ணுற திரு ஆராதனை பிரக்கிரியை இருக்கும் இல்லையோ அதை பற்றியும் விஸ்தாரமாக எழுதியிருக்கேன். ஆனால் அந்த பாகம் நமக்கு கிடைக்கல. இப்போது திருவாராதனை ஆரம்பம் மட்டும்தான் கிடைச்சிருக்கு, பின்னாடி இருக்கிற பாகம் நமக்கு கிடைக்கல. இது நம்ம பண்ண பாக்கியம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் நல்ல வேலையாக திருவன் பற்றி இத்தனை விஷயம் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னால இன்னைக்கு நம்ம எடுக்கக்கூடிய திருவன்கிறது என்னங்கிறத பற்றி நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறது. அது மாத்திரம் இல்லை, தேசியம் சொன்ன ரீதியில் அதை நம்ம எடுத்துக்கிறதுங்கிறது நமக்கு சித்தமாக இருக்குது. அதனால் அதை பற்றி இப்போ 15 திருநாமங்கள் இப்போ பார்க்க போகிறோம். அதில் 445 திருநாமம் அதுலேருந்து ஆரம்பித்து பார்க்கலாம். பிரத்யக்ஷ்ருதிரூபிரமாண போஜோர்க புன்றகா ஊர்த்வபுன்ர பிரமாண ஸ்மிருதி இதிஹாச புராணவித் ஊர்த்வபுன்ரானுஷ்டான நிமித்தானர்த்த சாதக சர்வ வைதிக கர்மாங்க ஊர்த்வபுன்ர த்ருதி கோவிதா அப்படின்னு 4 திருநாமங்கள். 1வது பிரத்யக்ஷ ஸ்ருதி ரூப பிரமாண போர்ஜ ஊர்த்வபுன்ரகா, ஊர்த்வபுன்ரம் தரிக்கணும் திருமண் எட்டுக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்ன பிரமாணம் அப்படின்னு கேட்டால் பிரத்யக்ஷ்ருதியே பிரமாணமாக இருக்குது, வேதமே பிரமாணமாக இருக்குது. வேதத்துலேயும் எங்கேயாவது தேடி போக வேண்டியதில்லை, நம்ம நேராக அத்தியனம் பண்ணிட்டு இருக்கிற வேத பாகத்திலேயே இந்த விஷயம் இருக்குது அப்படிங்கிறத சாதிக்கிறேன். ஊர்து ஒன்றும் அவசியம் தரிக்க வேண்டும் அப்படின்னு பல பிரமாணங்கள் எடுத்து சொல்லியிருக்கேன். அந்த பிரமாணங்களை சொல்லும்போது ஒரு கிரமம் ஒன்று தேசியம் எப்பவுமே வைக்கிறது உண்டு. முதல்ல வேதம் சொல்வார், அதுக்கப்புறம் வந்து ஸ்மிருதிகள், அதுக்கப்புறம் வந்து இத்திகாசங்கள் புராணங்கள் அப்படின்னு அந்த கிரமத்தில் வரும். ஏன்னா வேதம் தானே மூலம் எல்லாத்துக்கும். அதனால் ரகசியத்திர சாஸ்திரம் கூட அப்படிதான், வேதம் வரும், அப்புறம் ஸ்ருதி இத்திகாசங்கள் புராணங்கள் வரும், அதுக்கப்புறம் வந்து பாஞ்சராத்திர ராகமங்கள்லாம் வரும், அதுக்கப்புறம் வந்து ஆழ்வார் ஸ்ரீ சுத்திகள் வரும், அதுக்கப்புறம் வந்து ஆச்சாரிய ஸ்ரீ சுத்திகள் வரும். இந்த கிரமத்திலாம் வரிசையாக சொல்லுவார். ரகசியத்திரை சாஸ்திரம் மாத்திரம் அந்த வேத வச்சனத்தை அப்படியே சொல்ல மாட்டார். ஏன்னா ரகசியத்திரை சாரங்கிறது எல்லாருமே படிக்கணும் அப்படின்னு சர்வாதிகாரம் அப்படின்ற எல்லாரும் படிக்கணும் ஸ்திரீகள் உட்பட, அப்புறம் பிராமணன் பிராமணன் இல்லாதவன் எல்லாருமே ரகசியத்தை சாரம் படிக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு.
அதனால அதுல வந்து அந்த வேதத்தை சொல்ல மாட்டார், வேத வச்சனத்தை சொல்ல மாட்டார், வேற அர்த்தம் மாத்திரம் சொல்லிடுவார். ஆனா இந்த கிரந்தங்கள்லாம் சம்ஸ்கிருதத்துல இருக்கு, இதுல வந்து அந்த வேத பாகத்தையும் எடுத்து சொல்லுவ வழக்கம். இப்ப வந்து மகோபநிஷத்து அப்படின்னு ஒரு உபநிஷத்து எடுத்திருக்கு, கதசாகா அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அது மாதிரி அதர்வத்துல ஒரு வேத பாகம் இருக்கு. அப்போ அதுல இருக்கக்கூடிய வாக்கியங்கள்லாம் நிறைய எடுத்து கொடுக்குற. கடசாக்கள் இருக்கிறத முன்னாடியே நாம பார்த்தோம், திருத்தோர்த குன்றா ஊர்து குன்றத்தை தரிச்சவன், அது மாதிரி சக்கரதாரி சக்கர சக்கரவன் அப்படிங்கிறத அன்னைக்கே நாம பார்த்தோம். இது மாதிரி மகோபநிஷத்து அப்படின்னு உபநிடத்துல பல உபநிடத்துல மகோபநிஷத்து அப்படின்னு அதுலயும் ஸ்பஷ்டமா சொல்லியிருக்கான். இந்த மாதிரி வேத பாகங்கள்லாம் எடுத்து அதுலேருந்து வந்து இந்த திருமணம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப தேவையானது அப்படிங்கறத சாதிக்கிற பிரத்யட்ச சுத்தி அப்படின்னு சொன்ன அப்படின்னால நேரவே இப்போ இந்த வேத பாகத்துல நமக்கு பிரத்யட்சமா பார்த்தா தெரியுறது என்ன அர்த்தம். அனுமித்த சுத்தி முன்னாடி சொன்னோம், அதை பத்தி வேதத்துல எங்கேயாவது இருந்திருக்கணும்னு அனுமானம் பண்றது இல்லை, சாட்சாத்தான் நிறைய கிடைக்கிறது. இதை தவிர அனுமானமும் பண்ணலாம். அனுமானம் எப்படி கேட்டா ஸ்மிருதி இதிகாசங்கள்ல இருக்குன்னா அப்போ வேதத்திலையும் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதனால பிரத்யட்ச ஸ்ருதி ரூப பிரமாண போஜ்ய ஊர்தோ உண்டகா, இப்போ திருத்தோர்த குன்றா அப்படின்னு சொல்லியிருக்கோம், ஊர்து குன்றம் தரிக்கணும் அப்படின்னு கட்டசாக்கையில ஸ்பஷ்டமாகவே சொல்லியிருக்கு. அடுத்த விஷயம், ஊர்த குன்ற பிரமாண ஸ்மிருதி இதிகாச புராண வித்து, அதான் முதல்ல சொன்ன மாதிரி முதல்ல வேதம் சொல்வார், அப்புறம் ஸ்மிருதிகள், அப்புறம் இத்திகாசங்கள், அப்புறம் புராணம் அப்படின்னு ஒரு கிரமம். அதனால இந்த திருநாமத்துல ஸ்மிருதிகள் இத்திகாசங்கள் புராணங்கள் இதுல ஊர்து குன்றம் சொல்லியிருக்கிறத அவர் சொல்ற. அது தவிர வந்து அடுத்த சம்மிதைகள் பாஞ்சராத்திர சம்மிதைகள் அதுலேயும் உண்டு. ஆழ்வார் ஆச்சாரியர்கள் இதுல சொல்ல போற பின்னாடி இங்கே வரப்போறது. ஏன் முதல்ல வேதத்தை சொன்னார்னா, வேதம் தான் எல்லாத்துக்குமே மூலம், வேதத்தை வந்து எல்லாரும் அத்தியனம் பண்ண முடியாது அப்படின்னு வரும்போது தான் அதுல இருக்க அர்த்தங்களை எடுத்து சொல்லி ஸ்மிருதி இத்திகாசங்கள் வந்திருக்கு. அதுல ஸ்மிருதி அப்படிங்கிறது நம்மளுடைய அனுஷ்டானங்களை நம்ம பத்தி சொல்லும், கர்ம அனுஷ்டானங்கள்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றதுக்கு வந்து ஸ்மிருதிங்கிறது. புராணம் அப்படிங்கிறது ஞானத்தை சொல்ல வந்தது, அனுஷ்டானம் அது எப்படி செய்யணுங்கிறது இல்லை, என்ன விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், தத்துவம் இது, பரம்பொருள் இது, காரணம் ஜெகத்துக்கு காரணம் இது, லோகம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டதுன்னு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், செய்ய வேண்டிய விஷயங்களை பத்தி சொல்றது மனுஸ்மிருதி முதலான ஸ்மிருதிகள்லாம், தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களை பத்தி சொல்றது இத்திகாச புராணங்கள்லாம். அதுல இத்திகாசம் அப்படிங்கிறது கதையா சொல்லும், இத்திகா ஆசா அப்படின்னா இப்படிதானே இருந்தது அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த அதே விஷயத்தை ஒரே விஷயம்தான், ஒரே விஷயத்தையே கதையா சொல்றதுக்கு அதுக்கு இத்திகாசம் அப்படின்னு சரித்திரம் முன்னாடி நடந்த சரித்திரத்தை சொல்லும். ஸ்மிருதிகள்லாம் கதைகள் வராது, ஸ்மிருதிகள்லாம் வச்சனங்கள் தான் மொத்தமே, இதை செய் அப்படின்னா ஒரு ஆர்டர் மாதிரி இருக்கும், இதை கட்டாயம் செய்ய செய்யணும், அது மாத்திரம் இல்லை செய்யட்டா தலைவடிச்சு போயிடும் அப்படிலாம் கூட வரும் முதல்ல. அதனால ஸ்மிருதிகள்லாம் அப்படி வரும். இத்திகாசங்கள்லாம் அப்படின்னா என்ன கேட்டானா ஒரு கதையா எடுத்து சொல்லும். புராணங்கள் அப்படிங்கிறது புராணங்களையும் கதை எல்லாம் வரும், புராணத்துலேயும் கதையெல்லாம் வரும், கதை இல்லாம இதுவும் வரும், ரெண்டும் வரும். அப்போ இது ஒரு கிரமம். அப்போ வேதம், வேதத்துக்கு அப்புறம் இந்த கர்ம பாகத்தை சொல்லக்கூடிய ஸ்மிருதி, அதுக்கப்புறம் தத்துவ பாகத்தை சொல்லக்கூடிய இத்திகாசங்கள் புராணங்கள். அதுல புராணங்களை காட்டில இத்திகாசம் விசேஷம், இத்திகாசம் ரெண்டு தானே, ராமாயணம் மகாபாரதம் அப்படின்னு ரெண்டே ரெண்டு இத்திகாசம் தான். புராணங்கள் 18 புராணங்கள் இருக்கு, அது இந்த கிரமத்துல சொல்லலாம். 18 புராணங்கிறது சாத்விக புராணம், 6 புராணம் இருக்கு, இந்த கிரமத்துல சொல்ற வழக்கம். அதனால சுவாமி தேசியன் இப்ப என்ன பண்றாருன்னு கேட்டானா, முதல்ல வேதம் சொல்லிட்டோம், அப்புறம் இந்த ஸ்மிருதிகள் இத்திகாசங்கள், இப்போ தக்ஷ ஸ்மிருதி முதலான ஸ்மிருதிகள்லாம் நிறைய இருக்கு, தக்ஷ ஸ்மிருதி வியாச ஸ்மிருதி நாரதீகள் நிறைய இருக்கு ஸ்மிருதிகள்லாம். அதனால அந்த ஸ்மிருதிகள் இத்திகாசங்கள் புராணங்கள் இதுல இருந்து நிறைய வச்சனம் எடுத்து கொடுத்துருக்க, 200 வருஷத்துக்கு மேலே இருக்கு அதை எடுத்து கொடுத்துருக்கு. இவன் மொத்தத்தையும் சொல்லணும்னா இப்போ அது ரொம்ப விஸ்தாரமாக போகும். இது நம்ம என்ன கேட்டால் தேசியம் நமக்காக இவ்வளோ சிரமப்பட்டிருக்காங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா இத்தனை ஸ்மிருதிகள்லாம் புஸ்தகங்கள்லாம் இந்த காலத்துலன்னா இங்கே எங்கே பார்த்தா கிடைச்சிடும். ஒரு காலத்தை மொத்தம் ஓலைச்சுவடியிலே இருந்த ஒரு காலம், அந்த காலத்தில் அந்த ஓலைச்சுவடியை மொத்தத்தையும் பார்த்து அதுலேருந்து இதெல்லாம் பொறுக்கி எடுத்து வச்சு அதை தேசியம் கொடுத்துருக்காருன்னா இதெல்லாம் ஒரு அவதார புருஷன் செஞ்ச காரியம் அப்படிங்கிறது நமக்கு இதுலேருந்தே ஸ்பஷ்டமாகும். ஏன்னா மனுஷன் செய்கிற காரியம் இல்லை, அவர் தேசியம் எழுதி வச்சார், அதை படிக்கிறதுக்கே நமக்கு முடியல அப்படின்னா அவர் எத்தனை கஷ்டப்பட்டு அவர் அப்படிங்கிறது தர்மத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காகவே பண்ண அவதாரமா இது, சஜயித்து பகவான் விஷ்ணு கண்டாவதாரா அப்படின்னு. இப்ப தேசியன் வந்து பிரம்மாண்ட புராணம், வாமன புராணம், அந்த மாதிரி இதான் இந்த மாதிரி புராணங்கள்லாம் எடுத்திருக்கார். இது சொல்ல பிரசித்தமான புராணம் கூட இல்லை, எல்லா புராணத்தையும் பார்த்திருக்கார். அப்புறம் வந்து ஸ்மிருதி கசனம் சொல்லும்போது போதாயனர்
விருத்த ஜாபாலி முதலானவர்கள், விருத்த ஜாபாலி மகரிஷி இவர்கள்லாம் என்னன்னு சொல்லியிருக்கான், அதெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கேன். அது மாதிரி சம்ஹிதா வச்சனம், சம்ஹிதா அப்படின்னா பாஞ்சராத்திர சம்ஹிதா, பாஞ்சராத்திர ஆகமம், அதில் இருக்கிற வச்சனங்கள். பாஞ்சராத்திரம்லாம் நிறைய இருக்கு, கேட்கவே வேண்டாம். மொத்தமே திருமணங்கள்ல பெருமாளுக்கு திருமணத்தே இருக்கு பாஞ்சராத்திரத்துல. அதனால வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து சொல்லியிருக்காரு. சந்தியா வந்தனாதி கர்மங்களில் ஊர்த ஒன்றம் தரிப்பவனுக்கு நான் ஒரு ஜென்மத்திலேயே சுலபமாய் அடையப்படுகிறேன் அப்படின்னு ஒரு இடத்த ஒரு இடத்த பிரம்மாண்ட புராணத்துல இருக்கான். பிரம்மாண்ட புராணத்துல சந்தியாவந்தனம் முதலான கர்மங்கள் செய்யும் போது, சந்தியாவந்தனம் ஜபமோ இதெல்லாம் செய்யும் போது யார் ஊர்து ஒன்றம் தரிச்சென்று சந்தியாவனம் பண்ணா வச்சுக்கோங்க, அது ரொம்ப விசேஷம். ஒண்ணுமே இட்டுக்காம சந்தியாவனம் பண்றது அர்த்தம். திருமண இட்டுன்னு சந்தியாவனம் பண்ணா ரொம்ப விசேஷம். அப்படி பண்ணா அந்த ஜென்மத்திலேயே நான் அவனை கூட்டுக்கிறேன் அப்படின்னு பெருமாள் சொல்ற. திருமண இட்டுன்னு சரியா பண்ணாலே கூட்டுண்டு வரா அப்படின்னா அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, பெருமாள் வந்து அப்பயே அவங்ககிட்ட ஆசை வச்சிருவார். அப்புறம் அவனுக்கு என்ன என்னென்ன பண்ணணுமோ, என்னென்ன உபாயங்கள்லாம் அவனை பண்ண வைக்கணுமோ அதெல்லாம் பண்ண வச்சு அவனை கூட்டுண்டு விடுவார் அப்படின்னு அர்த்தம். பெருமாளே சொல்றாரா சரியா. அப்புறம் உடனே அடுத்த வார்த்தை என்ன சொல்றாங்க கேட்டா, இப்படி ஒரு நாள்ல சந்தியாவதனம் பண்ணும்போது திருமட்டின்னு பண்ணாலே பெருமாள் நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்ட்டார். ஒருத்தன் கடைசி வரைக்கும் திருமட்டின்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னான்னா அவனுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம். ஏன்னா மகான்கள்ல அப்படிதான் நிட்டு இருக்காங்க. நிச்சல் திறமை தூங்கும் போதும் சரி, எல்லாம் குவிக்கும் போது மாத்திரம் அதை அழிச்சுடுறா. அது எதுக்கு அழிக்கிறான்னு திருப்பி எடுத்துக்கிறதுக்கா, அது மறுபடியும் எடுத்துக்கணும் போது அதுக்காக அதை அழிச்சுடுறா. மற்றபடி எங்கேயும் சரி இதுலேயே வச்சிருக்கிறது தான் வருது. அடிச்சு போகும் இருக்கணும் இதுதான் வரும் அப்படின்னா நீ தூக்கும் போதும் சரி, நான் இப்ப எதுக்கு திருமண கேட்கணும் இருக்கணும் அப்படி அவன் கடைக்கு போகும் இருக்கணும். எப்பவுமே நெத்தியில வந்து திருமணம் திருமணம் இருந்தான்னா அது எத்தனை விஷயம் எடுத்து சொல்ற. அதுலயே நம்ம பார்த்தோம் திருமண கடைக்கெல்லாம் போகும்போது வெளியெல்லாம் போகும்போது புத்தி கெட்டு போறதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கோ சுத்தி நிறைய இருக்கு, ஒண்ணு கிடையாது ரெண்டு கிடையாது. அந்த புத்தி கெட்டு போகாம இருக்கிறதுக்கு வழி பண்ணும் இந்த திருமண் அப்படிங்கிறது. இந்த திருமணோட ஒருத்தரை பார்த்தான்னா இன்னொருத்தருடைய புத்தியை சரியாயிடும். இவன் கேட்டான் இந்த திருமணோட கூட தலைவன் திருமணோட எழுந்தான் அப்படின்னா அந்த ஊர்ல இருந்தவனே திருந்தினானா அப்படின்னு கதை சொல்றது. யார் ரொம்ப மோசமா இருந்தானோ அவனே ஒரு நாள் திருமணம் விட்டு பஞ்சவச்சம் வேஷ்டி எல்லாம் உடுத்தின்னு வர ஆரம்பிச்சான். இவன் இங்க வந்தான், இவன் எப்படி திருமணம்லாம் விட்டுனா, இவன் எப்படி பஞ்ச எல்லாம் பஞ்சவச்சம் எல்லாம் உடுத்தின்னு இருக்கான், வேஷ்டி எல்லாம் உடுத்தின்னு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தான்னா அப்பதான் அவர் கேட்டாரான், ஓ உங்க ஊருக்கு ஆழ்வான் வந்திருக்காரா அப்படின்னு கேட்டாரா. கூட தாழ்வான் அவர் வந்தாலே போறோம், அவர் ஒன்றும் உபதேசங்கள்லாம் பண்ண வேண்டாம், அவர் வந்து நின்றாலே போறோமா எல்லாரும் திருந்த ஆரம்பிச்சிருவாளாம். அப்படி ஒரு பிரபாவம் அவருக்கு இருந்திருக்கு. அது மகான்களுக்கு, அது சாத்மான் மகான்களுக்கு அவளுக்கு இருக்கக்கூடிய பிரபாவங்கிறது. அவ உபதேசம் பண்ணி திருத்திங்கிறதெல்லாம் மாத்திரம் இல்லை, அவளை பார்த்தாலே தரிசனாதேவ சாதவா அப்படிங்கிற மாதிரி அவளை பார்த்தாலே அவ இருக்கிற இடத்துல இருந்தாலே அதனுடைய எஃபெக்ட் ஒன்று, அவளுடைய தேஜஸ் இருக்கு அந்த தேஜஸ்னுடைய ஒரு எஃபெக்ட் அப்படின்னு ஒன்று உண்டு. அது எல்லாருமே திருத்தும் இல்லையா. அந்த மாதிரி தீர திருமணம் இட்டுக்கிறவனுக்கு கழியும் இந்த திருமணுடைய எஃபெக்ட், இவனையும் திருத்தும் சுத்தி இருக்கவளையும் திருத்தும். இந்த தொடர்பான யமதூத்தர்கள்லாம் கிட்டே வரமாட்டாலும் விஷ்ணு புராணம் அழகா சொல்றது, திருமணம் இருக்கான் எட்டு இருக்கவனை பார்த்தாலே அவ கை கூப்பிட்டு அவா போயிடுவாளாம், யமதூத்தர்கள் கிட்டே வரமாட்டாளாம் அப்படின்னு விஷ்ணு புராணத்துல ஒரு கதையோட கூட எடுத்து சொல்றார் இந்த விஷயத்த. அதனால குறிப்பா வைதிக கர்ம அனுஷ்டானங்கள் பண்றவன், சந்தியாவந்தனம் முதலானதோ இன்னும் ஏதாவது கோயிலுக்கு போறது பண்றவன் கூட அவன் கூட இந்த திருமணம் பண்ணா அது இன்னும் விசேஷம். கர்ம பண்றதை காட்டும் திருமணம் பண்ணா அது விசேஷம் அப்படிங்கறத இந்த பிரம்மாண்ட புராண வச்சனம் எடுத்து சொல்றது. இது உதாரணம், இங்க ஒரு உதாரணம் இங்க பார்த்தோம். இதே மாதிரி அநேக வசனங்கள் இருக்கு, முதலே சொன்ன 29 வசனத்துக்கு மேல இருக்கு இதுல. அதுக்கப்புறம் அடுத்த திருநாமம், ஊர்த ஒன்ற அனனுஷ்டான நிமித்த அனர்த்த சாதக. ஊர்த ஒன்றம் தரிக்காமல் இருந்தால் அனர்த்தங்கள் வரும் என்பதை சாதித்தவர். இதுக்கு முன்னாடி என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டானா, ஊர்த ஒன்றம் தரிக்கணும் அப்படிங்கிறதுக்கு பிரமாணம் இருக்கு அப்படின்னார். ஊர்த ஒன்றம் வந்து தரிக்காம இருந்தா, ஊர்த ஒன்றம் இல்லாம இருந்தோம்னா அதனால நமக்கு பெரிய பல அனர்த்தங்கள் பல தோஷங்கள்லாம் நமக்கு வந்து சேரும் அப்படின்னும் பிரமாணங்கள்லாம் சொல்லியிருக்கான். ஆனா பிரமாணம் சொல்றதுதான் தேசியன் எடுத்து சொல்றார். ஆனா பல பிரமாணங்கள் இருக்கு அப்படின்னு இதுக்கும் நிறைய பிரமாணம் எடுத்து சொல்றாரு. ஆனா இதுவும் சொல்லணும் அதுவும் ரெண்டும் தெரியணும் இல்லையோ, ஊர்த ஒன்றம் தரிக்கணும் அப்படின்னா ஓஹோ சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவா. இது தரிக்காட்டா இந்த அர்த்தம் அனர்த்தம் வரும் அப்படின்னா உடனே நமக்கு வந்து ஓஹோ கட்டாயம் தரிக்கணும். அப்ப கட்டாயம் அப்படிங்கிறது இந்த மாதிரி சொன்னாதான் தெரியும், இது செய்யட்டா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னாதான் தெரியும். அதை எடுத்து சொல்றதா, அதாவது ஒரு இடத்துல பகவான் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு கேட்டா, பிரம்மாண்ட புராணத்திலேயே ஊர்த குன்றத்தை வந்து சர்வ ஜாத்தியில எல்லா ஜாத்தியை சேர்ந்தாலும் ஊர்த குன்றம் விட்டுக்கணும். பொதுவா வந்து இது சில தர்மங்கள்லாம் இது பிராமணா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்றது உண்டு. அப்ப திருமணம் எட்டுக்கிறது யாருன்னா இது பிராமணா இருக்குங்கிறது கிடையாது. மொத்தமே நமக்கே இப்ப தெரியும், நிறைய பாகவதர்கள்லாம் வந்து
அபிராமணாலா இருக்கவா கூட திருமணம்லாம் எட்டு விசேஷமா சேவை சாதிக்கிறது நம்ம இப்போ பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனா சாஸ்திரம் வந்து ஒரு இடத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டானா, பிராமணர்கள்லாம் வந்து ஒருத்தர் ஒன்றுவா நெத்தியில இப்படி எட்டுக்கணும் அப்படின்னும், க்ஷத்திரியர்கள்லாம் வந்து அர்த்தச்சந்திரன் மாதிரி எட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, பாதி சந்திரனை பாதி போட்ட மாதிரி எப்படியோ அந்த மாதிரி நெத்தியில எட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் பிராமணனுக்கு ஒன்று, க்ஷத்திரியனுக்கு ஒன்று, வைசியனுக்கு ஒன்று, சூத்திரனுக்கு ஒன்று, இப்படி ஒருத்தருக்கும் ஒருத்தர் பொட்டு வச்சுக்கணும் அப்படின்னும், இந்த மாதிரி பல விதமா இருக்கு. பொட்டா வட்டமா எட்டுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது மாதிரி ஒருத்தருக்கு ஒரு இடத்துல இருக்கு. இது வந்து பொதுவான வச்சனம். ஆனா விசேஷமான வச்சனம் என்ன அப்படின்னு கேட்டா, விசேஷம் என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டா, மொத்த பேருமே எல்லாருமே ஊர்ந்து கொண்டோம் எட்டுக்கணும் அப்படின்னு வேற ஒரு இடத்துல இருக்கு. அதனால என்ன அர்த்தம் கேட்டா, பிராமணன் கட்டாயம் எட்டுக்கணும், அப்புறம் மொத்த பேரும் எல்லாருமே எட்டுக்கலாம் அப்படின்னு அர்த்தம் ஆச்சு. அவள் க்ஷத்திரியர்கள் கூட அவளுடைய ஜாதிக்கு சொன்ன இந்த மாதிரியான அர்த்தச்சந்திரன் அவனுடைய பாதி சந்திரன் எட்டுக்கணும், அதுக்கப்புறம் வைஷ்ணவனா இருக்கிறவன் வைஷ்ணவன் வந்து க்ஷத்திரியர்கள்லயே வைஷ்ணவனா இருக்கிறான் அவனே திருமணம் எட்டுக்கலாம், வியாபாரி பண்றவன் வியாபாரி இருக்கான் அவனை திரும்பட்டு வியாபாரம் பண்றவெல்லாம் நிறைய பேர் இல்லையானா இன்னைக்கு தான் இருந்துருக்கா. அதனால அந்த மாதிரி ரீதியில எந்த ஜாதி ஆனாலும் சரி அவன் எல்லாருமே வந்து ஊர்ந்து கொண்டு விட்டுக்கணும் அப்படின்னு இருக்கு. அதான் பிரம்மாண்ட புராணத்துல அவர் எடுத்து சொல்ற, இது வந்து ஜாதி தர்மம் கிடையாது, இந்த ஜாதிக்கு இந்த தர்மம் அப்படிங்கிற மாதிரி வந்தது கிடையாது, இது வந்து மொத்த ஜாதிக்கு இருக்கிற தர்மம். அதனால சர்வ ஜாத்தியினரும் இதை எட்டுக்கலாம், இது வந்து என்னுடைய கட்டளை அப்படிங்கிற, இது எட்டுக்கணும் அப்படிங்கிற, அப்படி எட்டுக்காமல் இருந்தான்னா என்னுடைய அனுகிரகம் கிடைக்காது அப்படிங்கிறார். பெருமாளுடைய அனுகிரகம் பூர்த்தியா கிடைக்காதா, ஏதோ ஓரளவு தான் கிடைக்கும், என்னுடைய அனுகிரகம் பூர்த்தியா கிடைக்கணும்னா இது எட்டுக்கணும் அப்படிங்கிறதையும் சாதிச்சிருக்கேன். அது மாதிரி திருமணம் எட்டுக்காமல் யார் இருக்கானோ அவன் வந்து என்னை பூஜிக்க கூடாது அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்க. இது பிரம்மராத்திரத்துல பெருமாளுக்கு திருவாராதனம் பண்றவன் கோவில்லையோ இல்ல கிரகங்கள்லயோ பெருமாளுக்கு ஆராதனம் பண்ண பூஜை பண்ணக்கூடிய யார் இருக்கானோ, அது மாத்திரம் இல்லாமல் பூஜைனா இந்த பூஜை மாத்திரம் இல்லை, யாகங்கள்லாம் கூட ஒரு பூஜை தானே. ஆனால் யாகம் முதலாக யாகம் பண்ணுறதோ ஹோமம் பண்ணுறதோ பூஜை இருக்கானோ, இது எல்லாமே திருமணம் எட்டுன்னு பண்ணாதான் அவன் வந்து என்ன பூஜித்ததோ அர்த்தமாகும் அப்படின்னு பெருமாள் சொல்கிறேன். இல்லாட்டானா என்ன பூஜித்ததோ அர்த்தமாகாது, அவள் பண்ணாலும் கூட அவள் வந்து என்ன விசேஷமாக பூஜித்ததாக அர்த்தமாகாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதனால் அனனுஷ்டான நிமித்தம் அனர்த்தம், இது அனுஷ்டானம் பண்ணலை அப்படின்னா அதனால் இந்த மாதிரி அனர்த்தங்கள்லாம் வரும் அப்படிங்கிறது சாதித்தார். அடுத்தது இன்னொரு வச்சனம், அது என்ன கேட்டான்னா, ஜபம் ஹோமம் தியானம் முதலான எல்லா கர்மங்களுமே ஊர்தூன்றம் இல்லாமல் செய்தால் பயனில்லாதவை அப்படிங்கிற, ஜபம் பண்றது கூட ஊர்தும் இல்லாமல் இல்லாத ஜபம் பண்ண, நாரதர் சொல்லியிருக்கார், நாரதருடைய வச்சனம் இது, ஊர்தூன்றம் இல்லாமல் ஜபம் பண்ணோன்னா அந்த ஜபத்துக்கு பயன் இல்லை அப்படின்னு சொல்லுவார். ஜபத்தை பற்றி பல விஷயங்கள்லாம் அவர் தான் சொல்லியிருக்கார், இது ஜபத்துக்கு பலன் இல்லை. அதே மாதிரி ஹோமமும் சரி, அந்த மாதிரி பெருமானை குறித்து தியானமே பண்ணவனா இருக்கட்டும், தியானம் பண்ணவனா இருந்தாலும் சரி ஊர்ந்து கொண்டோம் இல்லாத பண்ணானா அந்த தியானத்துக்குமே பலன் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும் அப்படிங்கிற. ஊர்ந்து கொண்டோங்கிறது அத்தனை முக்கியமாக, அத்தனை முக்கியம்னா கம்பல்சரி, அது விதியுது கட்டாயம் செஞ்சாகணும் அப்படின்னு அவள் அபிப்பிராயப்பட்டிருக்கா அப்படிங்கிறது தெரியுது. அது இன்னொரு இடத்துல அழகாக ஒரு வச்சனத்தை பார்க்கும்போது, மூணு விஷயம் வந்து முக்கியம் அப்படின்னு இருக்கு, மூணு கட்ட வேடிக்கையாக இருக்கும் இந்த காலத்தில். அதாவது எந்த வைதிக காரியமானாலும் அந்த வைதிக காரியம் பூர்த்தி ஆகணும்னா, இது வந்து யதாவத்தா செஞ்சதா, யதாவத்தானா உள்ளபடி முறையாக இந்த வைத்திய காரியத்தை செஞ்சாச்சா, இல்லை இதில் ஏதாவது முறை தப்பி இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா, அது முறையாகணும் அப்படின்னா மூணு விஷயம் இருக்கணும், இருந்தால் அது முறையாகும் அப்படிங்கிற. அதில் ஒன்றாவது வந்து சிக்கா, ஒன்றாவது வந்து யஜ்னோபீதம், யஜ்னோபீதம்னா பூனல், பூனல் வந்து யஜ்னோபீதம் எடுத்து பண்ணணும். ரெண்டாவது வந்து சிக்கா, இதுதான் குடுமின்னு அர்த்தம், குடுமையோடு பண்ணணும். மூணாவது வந்து ஊர் தூங்குன்றம் அப்படின்னா திரும்ப எடுத்துக்கணும். இது மூணையும் சேர்த்து எடுத்துருக்க, மூணு இது மூணு இருந்தால் தான் அந்த கர்மங்கிறது பூர்த்தி ஆகுமா, இல்லாட்டா வந்து ஏதோ பெயருக்கு பண்ணுறான் அப்படின்னு ஆகுமா. அதனால இது வேடிக்கை என்ன கேட்டால், யஜ்னோபவீதங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், யஜ்னோபவீதம் இல்லாமல் எந்த காரியமே நம்ம போனோம், போனல் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்போ நம்ம என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியாது. போனல்லாம் வந்து யஜ்னோ பிரசித்தோனுபவீத்தினா எக்கிஞ்ச பிராமணோ யஜ்னோபவீத்து தீட்டே எஜத ஹேவ தத் தஸ்மாத் யஜ்னோபவீத்தே வாஜீத, வேதம் சொல்லுது அழகா. இவன் வந்து யஜ்னோபவீத்தத்தோடு கூட, யஜ்னோபவீத்தம் அப்படின்னா பூனலுக்கு பேர், பூனல் வந்து இந்த மாதிரி நம்ம இடது தோளில் வச்சு பேர் கொண்டு இதுக்கு உபவீதம் அப்படின்னு, இது மாற்றி போட்டால் பிராச்சீன வீதம் அப்படின்னு, பித்திரு காரியங்களில் பிராச்சீன வீதம், அப்புறம் தேவ காரியங்களில் உபவீதம், மனுஷிய காரியங்களில் நிவீதம் அப்படின்னு பிரிச்சிருக்கா. அதில் தேவ காரியங்களில் இந்த உபவீதம் பண்ணி தான் யாகம் பண்ணலாம், உபவீதம் பண்ணாமல் யஜ்னோபவீதம் இல்லாமல் யாகம் பண்ணாலாம் முன்னாடி சில பேர் அவளுக்கு யாகம் பலன் கொடுக்கலையா, அப்புறம் தேவர்கள்லாம் யஜ்னோபவீதத்தோடு யாகம் பண்ணாலாம் அவளுக்கு அந்த யாகம் பலனை கொடுத்துதான் அப்படின்னு ஒரு கதை ஒன்று வேதத்தில் இருக்கு. இந்த கதையை சொல்லி
அஸ்மாத் யுத்தியோபவீத்தியேவ, அதனால யுத்தியோபவீதம் கட்டாயம் இருக்கணும். யுத்தியோபவீதம் வச்சிருந்தா அதீத, அதை வச்சு அத்தியனம் பண்றவன் யுத்தியோபவீதம் கட்டாயம் போட்டுக்கணும். யாதேயர் யாகம் பண்ணி வைக்கிறவன் யுத்தியோபவீதம் போட்டுக்கணும். எதேத்த யாகம் பண்றவனே யுத்தியோபவீதம் போட்டுக்கணும். அதனால பண்ணி வைக்கிற வாத்தியார், அப்புறம் பண்றவர், அப்புறம் கூட இருக்கிறவர் உட்பட மொத்த பேரும் யுத்தியோபவீதம் போட்டுக்கணும் அப்படிங்கறத அழகா சொல்றது அந்த இடத்துல. இது வேதத்திலேயே சொல்லியிருக்கு. இப்ப யுத்தியோபவீதம் ரொம்ப முக்கியங்கிறது நமக்கே தெரியும். என்ன ஆனாலும் முதல்ல போ பார்த்தீங்கன்னா நம்மளே பல காரியங்கள்லாம் பண்றோம். ஆனா இதுல என்ன ஆச்சரியம் கேட்டான்னா, யஜ்னோபவீதம் எத்தனை முக்கியமோ அத்தனை முக்கியம் இந்த ரெண்டும், பாக்கி ரெண்டும் எதுனா சீக்கான ஒண்ணும் அது மாதிரி ஊர்த்து உண்டும் அப்படின்னு ஒண்ணும் இது ரெண்டும் சொல்லியிருக்காரு. அப்போ இந்த காலத்துல இதுவும் வந்து அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. சிக்காங்கிறது குடுமி, சிக்கையோட கூட தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி ஊர்தும் உண்டம் அப்படிங்கிறதும் இதே மாதிரி முக்கியம். அப்போ ஊர்து, அப்போ நம்ம இப்படி வேணா வச்சு பார்த்துக்கலாம். ஊர்து குன்றம் இல்லாமல் அவன் வைதிக காரியங்கள் பண்ணால், திருமணம் இல்லாமல் வைதிக காரியம் பண்ணால், யஜ்னோபவீதம் இல்லாத பண்ணா மாதிரி அப்படின்னு வேணா வச்சுக்கலாம். இவனுடைய சாரத்தை விட அப்படி இருக்கு. உடனே அவன் யஜ்னோபவீதம் எல்லாம் பண்ணால் நமக்கே பதட்டமா இருக்கு, அப்படி கூட ஒருத்தர் கொண்டுவார் அப்படின்னு. ஆனால் இதில் சொல்லியிருக்கிறத பார்த்தா அப்படிதான் இருக்கு. அதனால ஊர்து குன்றம் இல்லாமல் எந்த தர்ம காரியம் செய்தாலும் அதுக்கு பலன் வந்து பூர்த்தியா இருக்காது. அந்த தர்ம காரியம் பூர்த்தி ஆகாது ஊர்து குன்றம் இல்லாட்டா. ஊர்து குன்றம் தரிச்சு, திருமணம் தரிச்சு தான் அந்த தர்ம காரியத்தை பண்ணணும் அப்படிங்கிறது இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தகவல். ஊர்து குன்ற அனுஷ்டான நிமித்த அனர்த்த சாதக, ஊர்து குன்றத்தை அனுஷ்டானம் பண்ணலைனா, ஊர்து குன்றத்தோடு கூட ஒரு அனுஷ்டானம் அப்படின்னு ஒன்று பண்ணலைனா, அதனால வரக்கூடிய அனர்த்தங்கள்லாம் என்னென்ன, அந்த ஒரு கர்மமே நமக்கு பலன் கொடுக்காம போயிடும், அது பகவத ஆராதனா இல்லாது போயிடும் அப்படிங்கிறத என்ன சாதிச்சார். குறிப்பா நமக்கே தெரியும், சிராதம் இருக்கு. சாதத்துல கூட வந்து ஊர்து குன்றம் தெரிச்சுண்டு சாதம் ஆனோம் அப்படின்னு இருக்கு. சாதத்துல வந்து எதை தெரிக்கிறதுங்கிறது பெரிய பிரச்சனையே இருக்கு. அது வந்து ஒருத்தரம் இது போடலாமா, விபூதி எடுத்துக்கலாமா, குங்குமம் எடுத்துக்கலாமா, நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னு. இதுல வைஷ்ணவ தர்மசாஸ்திரங்கள்லாம் ரொம்ப அழகாவே சொல்லியிருக்கு. சந்தேகமே இல்லை, வந்து திருமண் நெட்டுண்டு சீச்சோன் நெட்டுண்டு அப்படிதான் வந்து சாதமானம். தீர்த்த சமயத்துல கூட திருமண் நெட்டுங்கிற வழக்கம் உண்டு. அதனால இதுக்கு வந்து எந்த இதுவும் கிடையாது, இது எப்பவுமே இல்லாமே இருக்கக்கூடாது. அதனால வந்து எல்லா கர்மங்களுமே இப்போ திருமண் எட்டுக்காம சாதம் பண்ணா அந்த சாத்தியமே ஒரு வீண் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால எல்லா கர்மங்களுமே திருமண் நெட்டு தான் அவசியம் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறத இதுல தெரியுது. அடுத்த திருநாமம் 448வது திருநாமம், சர்வ வைதிக கர்மாங்க ஊர்த்வகுன்ற திருதி கோவிதா. எல்லா வைதிக கிரியைகளுக்கும் அங்கமாக ஊர்த்வகுன்ற தாரணம் வேணும். முதலே நம்ம பார்த்தோம், வைதிக கர்மம் அப்படின்னு கேட்டோம்னா சந்தியாவந்தனம் முதலானது, அப்புறம் ஜபங்கள், அப்புறம் யாகங்கள், ஹோமங்கள், இதெல்லாம் வைதிக கர்மம். திருவாராதம் உட்பட இதெல்லாம் வைதிக கர்மம் அப்படின்னு. லௌகிக கர்மம் அப்படின்னா லோகத்துக்காக நம்ம கடைக்கு போகிறதோ சாமான் வாங்குறதோ இதெல்லாம் வந்து லௌகிக கர்மம். வாக்கிங் போடுறதோ இதெல்லாம் லௌகிக கர்மம் அப்படின்னு பெயர். இப்போ வைதிக என்ன சொல்கிறாங்க கேட்டானா, வைதிக கர்மமானாலும் சரி, லௌகிக கர்மமானாலும் சரி, எதுவானாலும் சரி, திரும்ப வந்து தான் அதை அவசியம் பண்ணணும் அப்படின்னு. இப்போ காம் தேசிய அழகாக ஒரு விஷயம் சொல்கிற கடைசியில், ஒரு நாள் திரும்ப நிறுத்திருந்தாலே இத்தனை பலன், நிறையா பலன் அப்படின்லாம் சொல்லியிருக்க சாஸ்திரத்தில். அப்போ வந்து இப்படியே ஒரு வழக்கம் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க, சில பேருக்கு திரும்ப எட்டு திரும்ப எட்டுன்னு அந்த அடையாளமே வந்துடும், நெத்தியிலே அந்த அடையாளம் வந்துடும். அப்போ திரும்ப எட்டு காட்டாக கூட திரும்ப எட்டு இந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஒரு அடையாளம் வந்துடும். அந்த மாதிரியே அந்த அடையாளம் வரும்படி அந்த மாதிரி விடாமல் எப்பவும் இருக்குன்னா அது பலன் என்னங்கிறத எனக்கு சொல்ல முடியலங்கிற இல்லை, அப்படி ஒரு விசேஷமான பலன் இருக்கும் அதுக்கு. அது வந்து இவனுக்கு சிலதெல்லாம் எப்படிங்க சொல்லுங்களேன், இப்போ உடனே என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. நான் திரும்ப எட்டு என்ன பத்தினா திரும்ப எட்டுனா எனக்கு என்ன பலன் கிடைச்சிது அப்படின்னா சில பேர் கேட்பா. அப்புறம் வாழ்நாள் மூக்க இருந்தால் தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணார், அவருக்கு என்ன பலன் கிடைச்சிது, ஒன்றும் இல்லையா, அவர் கஷ்டம் தானே பட்டார் அப்படின்லாம் கேட்பார். இந்த மாதிரி கேள்வியெல்லாம் லோகத்தில் நிறைய இருக்கு. ஆனால் இதுக்கு பதில் என்ன கேட்டானா, இவர் திரும்ப எட்டுருந்தே இந்த பலன் இருக்குன்னா, இவர் திரும்ப எட்டுக்காக இருந்தால் நீ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். அது வந்து வாழ்நாள் மூக்க ஒருத்தர் நல்ல காரியமே பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அவர் கஷ்டப்படுறார் அப்படின்னு வச்சுக்கோம். அப்போ என்ன விஷயம் கேட்டானா, இவர் நல்ல காரியத்தை பண்ணி இவர் இவ்வளோ கஷ்டப்படுறார், இவர் நல்ல காரியம் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, இது போல பத்து மணம் கஷ்டப்படுவார் அப்படிதான் இருக்கும். இது மேலே மேலே கஷ்டம் அதிகமாக தவிர அவர் இல்லாதனால கஷ்டம் குறையுமாண்ணா, அது ஒரு நாளும் குறையாது, அனுபவிக்கிறது அனுபவிக்கிறதான் வரும். அதனால் இவர் நல்ல காரியம் பண்ணப்படினாலும் இவருக்கு வந்து அந்த கஷ்டங்கிறது குறைஞ்சிருக்கு. அது நமக்கு என்னங்கிறது தெரியாது. அது பெருமாள் வந்து நமக்கு பண்ணுற ஒரு அனுகிரகம் அப்படிங்கிறதுக்கு அது ரெண்டு விதமாக இருக்குது. அதில் ஒரு விதம் என்ன கேட்டோம்னா, பெருமாள் வந்து நமக்கு கொடுக்குற லாபங்கள் என்னென்னவோ, நமக்கு பைசா லாபமோ இல்லை ஆரோக்கிய லாபமோ இல்லை நமக்கு எத்தனை சௌக்கியங்களோ இத்தனை சௌக்கியங்கள்லாம் பண்ணி வச்சுருக்கார், இது ஒன்று. பின்ன ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, நமக்கு எத்தனையோ வராமல் தடுத்து வச்சிருக்க, நமக்கு
நமக்கு என்னமோ இப்போ எத்தனை அனர்த்தங்கள்லாம் நமக்கு வரணும், அவன் பண்ண பாவங்கள்லாம் மட்டா வருது நிறையா இருக்கு. அப்போ போகிற இடத்துல ஒழுங்காக போய் சேரணும்னு இருக்கோ இல்லையோ நமக்கு, இந்த மாதிரி சாப்பிட்றதெல்லாம் ஒழுங்காக போகணும்னு இருக்கோ இல்லையோ நமக்கு, இல்லை எத்தனையோ அனர்த்தங்கள் நமக்கு வந்து சேரும். இது வராமல் தடுத்துருக்க. இதில் வந்து பரம ஆஸ்திகனாக இருந்து பெருமாளுடைய ஒரு அனுகிரகங்கள்லாம் புரிஞ்சுன்னு இருக்கோம் கூட, இந்த முதல் விஷயத்தை தான் பேசுவோம். இப்போ ரெண்டாவது விஷயம் யாருக்குமே தெரியாது, இது புரிய ரொம்ப கஷ்டம். இல்லை முதல் விஷயம் பெருமாளுடைய அனுகிரகம் தான் நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன் அப்படின்லாம் அது எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம். சரி, அது நான் பத்திரமா போய் சேர்ந்தேன்னா அதுக்கு பெருமாளுடைய அனுகிரகம் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டோம். எப்போ சொல்லுவாங்க கேட்டால் ஒரு பெரிய ஆபத்து வந்துருச்சு நான் பத்திரமா போய் சேர்ந்தேன்னா அப்போ பெருமாளுடைய அனுகிரகம் தான் காரணம் அப்படின்னு. ஒரு ஆபத்தே வரலன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆபத்தும் வராமல் சௌக்கியம் ஒருத்தன் வந்துட்டான் வச்சுக்கோங்க, பெருமாள் சொல்ல மாட்டான் நான் கிளம்பி என்ன சாத்திரியமா இந்த பஸ்ஸை பிடிச்சேன் அந்த பஸ்ஸை பிடிச்சேன் நீங்கள் வந்துட்டேன்னு தம்பெருமையை சொல்லுவான். ஆனால் உண்மையில் என்னன்னு கேட்டால் அதுவும் பெருமாளுடைய அனுகிரகம் தான். ஏன்னு கேட்டால் ஆபத்து வரவே இல்லை, என்ன ஆபத்து வர இருந்ததோ அதுக்கு இல்லையோ, ஏதோ வர இருந்த ஆபத்து நமக்கு வராமல் போயிருக்கு அப்படிங்கிறது தானே. அதனால் நமக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து காப்பாற்றணும் வாசனம் இல்லை, தடுக்க வேண்டியதை தடுத்தும் நமக்கு வந்து பெருமாள் காப்பாற்றலாம். இந்த விஷயம் வந்து நமக்கு சட்டுன்னு புரியாது. இப்போ அப்போது லௌகீக காரியங்களில் கூட தடுக்க வேண்டியதெல்லாம் நிறையா இருக்குது. அப்போ அதுக்காக வந்து பெருமாள் என்ன பண்ணுறான்னு கேட்டான்னா, இதில் இதில் திருமணம் எடுக்கிறதுலாம் அதுக்கு ஒரு காப்பாக இருக்குது, ஒரு ரக்ஷையாக இதெல்லாம் இருக்குது. அப்போது லௌகீக காரியமானாலும் சரி வைதிக காரியமானாலும் சரி எல்லாத்துக்குமே திருமணம் எட்டுருந்தா அதுக்கு ஒரு விசேஷ பலன் உண்டு அப்படிங்கிறத சொல்கிறேன். அது நமக்கு அதான் முதலே சொன்ன மாதிரி அந்த பலன் என்னங்கிறது அப்போ தெரியாது, அது இல்லாமல் இருந்தால் தான் புரியும். அது வந்து அதுவும் புரியுது ரொம்ப கஷ்டம் இப்படி இருக்குது. அப்போ வந்து இந்த லௌகீக காரியத்தில் வந்து திருமணம் எட்டுக்கிறதுங்கிறது அதனுடைய அங்கம்ங்கிறது கிடையாது. அங்கம்னு கேட்டால் என்னென்னு கேட்டேன், கடைக்கு போய் சாமான் வாங்குறதுக்கும் திருமணம் எட்டுக்கிறதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இப்போ திருவட்டில் போனால் தான் சாமான் கிடைக்கும் அப்படின்னா திருமணம் எட்டுக்காவது போனால் கிடைக்காதுன்னோ அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. அதுக்கு அது அங்கம் கிடையாது. இப்போ போனால் பைசா கொடுத்தா கிடைக்கும், கேட்டால் கிடைக்காது, அதுதான் விஷயம். ஆனால் வைதிக காரியத்தில் அப்படி கிடையாது. வைதிக காரியத்தில் இது அங்கமாக அங்கம்னா என்ன கேட்டால் இவன் திரும்ப எட்டுன்னு அந்த காரியம் பண்ணாதான் அதுக்கான அதுக்கான பூர்ணமான ஒரு பலன்கிறது கிடைக்கும், இல்லாட்டா அதுக்கான பூர்ணமான பலன் கிடைக்காது அப்படிங்கிறது தான். அதனால் லௌகீகத்துலேயும் வந்து திரும்ப எட்டுங்கிறது தேவை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. அது வந்து எத்தனையோ அனர்த்தம் நமக்கு வராமல் தடுக்கிறதுக்கு உபயோகப்படுறது. அது வைதிகத்தில் என்னன்னு கேட்டால் அதுக்கு அங்கமாகவே இருக்குது. அங்கம்னு கேட்டால் அங்கம்னா அதிசய ஆதாயகம் அப்படின்னு சொல்லுவார். இந்த அங்கத்தோடு செஞ்சால் தான் ஒரு விசேஷம், இந்த அங்கத்தோடு செய்யலைன்னா அந்த விசேஷம் வந்து கிடையாது அப்படின்னு எது இருக்கோ அதுக்கு தான் அங்கம் அப்படின்னு பெயர். அப்போ ஒருத்தர் யாகம் பண்ணுறானோ, ஒருத்தர் ஹோமம் பண்ணுறானோ, ஒருத்தர் ஜபம் பண்ணுறானோ, ஒருத்தர் சந்தியாவனம் பண்ணுறானோ, ஒருத்தர் திருவாராதனம் பண்ணுறானோ, எது பண்ணுறவனாக இருந்தாலும் சரி அவன் திரும்ப இட்டுருந்தால் தான் அது விசேஷம். இல்லாட்டா திரும்ப இட்டுக்கிறதுனால வரக்கூடிய விசேஷம் இருக்கும், அந்த விசேஷம் இல்லைன்னு தான் ஆயிடும். இப்போ என்ன தான் பண்ணாலும் சரி அந்த விசேஷம் இல்லைன்னு தான் ஆகும். அதனால் என்ன பண்ணுறா, வைத்திக காரியத்தில் இந்த திருமண உருது கொண்ட தாரணம் அப்படிங்கிறது அதனுடைய அங்கமாக இருக்குது அப்படிங்கிறத சாதிக்கிறவர். அதுதான் இந்த திருநாமத்துக்கு அர்த்தம். சர்வ வைதிக கர்மாங்க, எல்லா வைதிக கர்மங்களுக்கும், வைதிக கர்மங்கிறது இது இல்லையா அது இல்லையா அப்படின்னு கேட்க வேண்டாம், மொத்த வைதிக கர்மங்களுக்கும் இந்த இது உருது கொண்ட தாரணம் அப்படிங்கிறது அங்கமாகும். இப்போ அங்கம் இல்லாத பண்ணோன்னா அப்போ அதனுடைய பலன் வந்து தேவை தான். பண்ணுற காரியத்தை ஏதாவது ஒரு அங்கம் குறைஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ அதனுடைய பலன் இல்லைன்னு தானே அர்த்தம். எந்த அங்கம் குறைஞ்சி போச்சோ அப்போ அதனுடைய பலன் இருக்காது அப்படின்னு தானே அர்த்தம். எல்லா அங்கங்களும் சேர்த்து பிரதானம் அப்படின்னு சொல்லுவா, பிரதானமாக ஒரு காரியம் பண்ணணும் அப்படின்வா. அதனால் அங்கங்கள் குறைஞ்சா அதனுடைய பலன் கிடைக்காது. அதில் எல்லா வைதிக கர்மங்களுக்குமே இந்த திருமணம் எட்டுக்கிறது அங்கமானபடினால இந்த திருமணம் எட்டுக்காமல் வைதிக காரியங்கள் பண்ணால் அது வந்து பலன் குறைவாக போயிடும், பலன் கிடைக்காது, அது வீணாக போயிடும் அப்படின்னு சொல்கிறார். வீணாக போயிட்டுன்னா முக்கியமான பலன் கூட அதில் கிடைக்காமல் போயிடும் அப்படின்னு. இதை வந்து சுவாமி தேசிகம் வந்து எத்தனையோ பிரமாணங்களை எடுத்து வச்சு தான் இதை சொல்கிறார். எதுவும் அவரே சொல்லலை, ஒரு ஆவேசத்தினாலேயோ இல்லை வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்னாலேயோ சொல்கிற விஷயம் இல்லை, பிரமாணத்தினாலே சொல்லக்கூடிய விஷயம். பல பிரமாணங்கள் அவர் சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். வழக்கமாக இப்போ ஒரு ரெண்டு மூணு பார்க்கலாம். இப்போ ஒன்றாவது என்ன கேட்டான்னா, காலையிலும் இப்போ இது போதாயனர் சொல்கிற வச்சனம், இது காலையிலும் மாலையிலும் தமிழில் சொல்கிறோம், காலையிலும் மாலையிலும் கோமம் பூஜை முதலியவற்றை செய்யும் போது ஊர்த்து குன்றம் தரித்து கொண்டு செய்பவன் சுத்தன் ஆகிறான் அப்படின்னு இருக்கு. நமக்கு ஒரு விஷயம் தெரியும், ஹோம் செய்தால் பூஜை இது பண்ணால் வேறு சுத்தமாக இருந்து பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அசுத்தியோடு பண்ணக்கூடாது, இது எல்லாத்துக்குமே சுத்திங்கிறது ஒரு அங்கம் மொத்தத்துக்குமே, அசுத்தமாக இருந்து எதுவுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தெரியும். அவள் திருவள்ளி எடுக்கிறதுங்கிறது ஒரு சுத்தியான், இந்த சுத்தி இந்த திருவட்டின்னு பண்ணாலும் அவனுக்கு அதில் ஒரு சுத்தி இருக்குது. கேட்டால் முதல்ல கூட திருமணம் எடுக்கிறதே ஒரு சுத்தி, அதாவது சாயங்கால வேலையில் கொஞ்சம் சுத்தமாகணும் அப்படின்னா பெரியவாள் என்ன பண்ணுவான் கேட்டால், சுத்தமானா போய் தீர்த்தம் பண்ணணும், ஸ்நானம் பண்ணணும், இதுதான் பொதுவாக அதுதான் போய் சுத்தமாகணும் அப்படின்னா உடனே ஸ்நானம் பண்ணணும். ஸ்நானம் பண்ண முடியல அப்படின்னா அப்போ முகத்தை அலமிண்டு திருமணம் எட்டுண்டு அப்புறம் வந்து பன்னெண்டு திருமணம் எட்டுண்டு
அப்புறம் வேஷ்டி மாத்தின இதெல்லாம் ஒரு சுத்தி அப்படின்னு கணக்கு பண்ண வழக்கம். மொத்தம் காத்தால திருவாரம் பண்ணார், சாயங்காலம் ஒரு சுத்தி இல்ல சாயங்காலம் பெருமாள் இது பண்ணணும்னா அப்ப இது மாதிரி முகத்தால திருவா எடுத்துட்டு இதெல்லாம் பண்றது அப்படின்னு வழக்கம் உண்டு. அதனால புன்ற ஸ்நானம் அப்படின்னு கூட சொல்றான். ஒண்ணு புன்ற ஸ்நானம் அப்படின்னா என்னன்னு கேட்டானா, ஸ்நானம் ஜலத்துல போய் ஸ்நானம் பண்ண முடியாதவன் அப்ப மொத்த திருமணியும் எடுத்துட்டு வேற திருமணம்லாம் எடுத்துட்டு வரத்துக்கு அதுக்கு புன்ற ஸ்நானம் அப்படிங்கிற ஸ்நானத்துக்கு சமானமா அது அவனுக்கு சுத்தியை கொடுக்கறதா. ஆக எப்போ சுத்தமா இருந்துதான் எல்லா வைதிக காரியங்களும் பண்ணணும்னு ஆச்சோ, எப்போ திருமணம் எடுத்துக்கிறதும் ஒரு சுத்தி அப்படின்னு ஆயிடுச்சோ அப்ப அது ரொம்ப சுலபமா பண்ணலாம் இல்லையோ. அதனால கார்த்தாலே ஆனாலும் சரி சாயங்காலம் ஆனாலும் சரி கோபம் ஆனாலும் சரி பூஜை ஆனாலும் சரி இதானும் சரி ஊர்ந்து உண்டா தரிசனம் இருந்தால் அது ஒரு சுத்தி உண்டு, அது இல்லாட்டா அந்த சுத்தி இல்லை அப்படிங்கிறத போதாயனம் சொல்லியிருக்கேன். அடுத்தது பாராசரி சன்னிதா, அதுல என்ன சொன்ன விஷயம் கேட்டா, பாஞ்சராத்திரத்துல ஊர் தோன்றம் இல்லாவிட்டால் ஒரு கர்மாவிலும் தகுதி இல்லை அப்படின்னுட்டார். கர்மா பண்றதுக்கான யோகியதே இல்லை அப்படின்னுட்டான். நெத்தி கெட்டுருந்துதான் அப்ப அவன் பெரிய அப்படிதான் வச்சுருக்கான், குளிக்கணும் குளிச்சோடனே நெத்தி கெட்டுக்கணும் எட்டுருந்து அதுக்கப்புறம் சந்தியாவம் பண்ணும் அப்படிதான் சொல்லுக்காரே தவிர குளிச்சுன்னு சந்தியாவெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட சரி நெத்தி கெட்டுக்கான்னு சொல்லலை. அதனால என்ன ஆச்சு கேட்டேன்னா, சந்தியாவை நிறுத்துட்டு அடுத்து குளிச்சு முடிச்சா முதல்ல குடிச்சு முடிச்சு வஸ்திரம் கொடுத்தீங்கன்னா முதல்ல வந்து நெத்தி கெட்டுண்டு அதுக்கப்புறம் தான் ஸ்நானாங்க தர்ப்பணம்னு ஒன்று இருக்கு. அதாவது குளிச்சு முடிச்ச அப்புறம் ஸ்நானத்துக்கு அங்கமா ஒரு தர்ப்பணம் ஒன்று இருக்கு, ஸ்நானம் பண்ணி இந்த ஸ்நானம் பண்ணதுக்காக ஸ்நானாங்க தர்ப்பணம் அப்படின்ட்டு சரி வைத்தியெல்லாம் பண்ணிட்டு இருக்க இப்பவும் பண்ணிட்டு இருக்கா சரியா. ஆனா இதுல அழகா என்ன விஷயம் சொல்லிருக்காங்கன்னா, ஸ்நானம் பண்ணி முடிச்ச உடனே வஸ்திரம் தாரணம் வஸ்திரங்கள் எல்லாம் தெரிக்கணும், அதுக்கப்புறம் ஊர்ந்து கொண்ட தாரணம், அதுக்கப்புறம் தான் ஸ்நானாங்க தர்ப்பணம் வருது, அதோட தான் ஸ்நானமே முடியுது. அது வரைக்கும் ஸ்நானமே இருக்கு, ஊர்ந்து கொண்டு ஸ்நானாங்க தர்ப்பணம் பண்ணிட்டு முடிக்கணும் அப்படிதான். இன்னைக்கு மகான்கள்லாம் அப்படிதான் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கா. ஸ்நானாங்க தர்ப்பணங்கிறது ஒரு ரெண்டு நிமிஷத்துல முடிஞ்சிடும் ஒரு காரியம் இது. அதனால அப்ப ஸ்நானாங்க தர்ப்பணத்தை பண்ணிட்டு ஒரு ஸ்நான காரியத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருமணம் எடுக்கோங்கிறது கூட சொல்லல, திருமணையும் விட்டுருந்து அதுக்கப்புறம் தான் ஸ்நானாங்க தர்ப்பணம் பண்றதுக்கான தகுதி தரணும்னா கூட அந்த யோகியதை கூட திருமணோடு இருந்துதான் பண்ணணும், இல்லாம பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால அந்த அளவு யோகியதையை கொடுக்கறதான் இந்த திருமணங்கள். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், பிரம்மாண்ட புராணத்துல இருக்கு யஜ்ஞம் தானம் தபஸ் ஹோமம் போஜனம் பித்திருதர்ப்பணம் எல்லாமே ஊர்ந்து கொண்டும் இல்லாவிட்டால் வீடாகிவிடும் அப்படின்றார். மொத்தத்தையும் சொல்லிட்டார். இதுல கடைசியை ரெண்டு ரொம்ப முக்கியம், யஜ்ஞம் தானம் தபஸ் ஹோமம் தான் நமக்கு இருக்கட்டும், போஜனம்னு ஒன்று சொல்லியிருக்கேன் சாப்பிட்றதுக்கு கூட திருவாயிட்டு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது நம்ம பசங்களுக்கெல்லாம் பண்ற வழக்கம், பசங்கள்லாம் என்ன கேட்டால் உபநயனம் ஆகாத பசங்கள்லாம் இருக்க இல்லையோ அவெல்லாம் கூட குழந்தைய போய் நெத்தி கட்டுன்னு வரா அதுக்கப்புறம் சாப்பிடலாம் அப்படின்னு தானே பெரிய வரலாறு இருக்கா. அதனால போஜனத்துக்கு முன்னாடி நெத்தி கட்டு குளிச்சுட்டு நெத்தி கட்டுவா அப்படின்னு சொல்லுவாள் இல்லையோ. அதனால போஜனத்துக்கு கூட பசங்கள் வந்து பெரிய அனுஷ்டானம்லாம் எதுவும் பண்ணாது, அது வயசு குழந்தையெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுங்களுக்கு சந்தியாவந்தனமா என்ன ஒன்றும் கிடையாது, ஒரு அனுஷ்டானம் கிடையாது, அதுங்க பண்ணுற ஒரே அனுஷ்டானம் போஜனம் தானே. அந்த போஜனத்துக்கு கூட உருந்து கொண்டம் திருமணம் எட்டு வச்சு போஜனம் பண்ணும்படி வழக்கப்படுத்தணுமா, ஏன்னா போஜனம் கூட நெத்தி கட்டிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கு. அடுத்து பித்ரு தர்ப்பணம், பித்ரு தர்ப்பணம் தான் இந்த அமாவாசை தர்ப்பணம் முதலான தர்ப்பணங்கள்லாம் பித்ரு தர்ப்பணம், அமாவாசை மாச உறுப்பு இப்படி தர்ப்பணங்கள்லாம் பித்ரு தர்ப்பணம். இது பித்து தர்ப்பணம் தானே, சில பேருக்கு பித்து தர்ப்பணம் அப்படின்னா அது ஈரத்தோட பண்ணலாம் பித்து அப்படி இல்லாம் சொல்ற அதெல்லாம் நெத்தி இல்லாமல் பண்ணலாம் ஒரு விடுவிடும் பண்ணிட்டு சுத்தமாக இருந்து பண்ணிட்டு வரணும் அப்படின்னு அப்படி கிடையாது. திருமணம் எடுக்கிறது தான் உண்மையிலே ஒரு சுத்தியே, அதனால எங்கே போனாலும் இந்த திருமணம் எல்லாம் எடுத்துன்னு போயிடணும், எடுத்துகிட்டு போய் நெத்தி கட்டுண்டு அதுக்கப்புறம் தான் பித்திரு தர்ப்பணம் பண்ணணும். பித்திருக்களுக்கு போய் எதுக்கு நெத்தி கட்டணும், அதுக்கு தான் நெத்தி கட்டுக்கணும் அப்படின்னு கேட்பான். உண்மையில பித்திரு தர்ப்பணங்கிறதே பித்திருக்கள் மாத்திரம் இல்லை, எந்த காரியம் பண்ணாலுமே நான் தான் பிரீத்தி அடையிறேன்னு பெருமாள் சொல்கிறான். பகவத்கீதையில் கண்ணன் சொல்லும்போது யோ ஏதோ யார் யார் என்னென்ன அனுஷ்டானம் பண்ணாலும் உண்மையில் அது எனக்கு தான் வந்து சேர்றது, அதனால் நான் தான் வந்து திருப்தி அடைகிறேன், நான் தான் பலன் கொடுக்கல. அகம் ஹி சர்வ யஜானம் போக்தாச்ச பிரபுரேவச அப்படின்னு. அதனால பித்திருக்களை குறித்து பண்ணாலுமே அதில் கண்ணன் தான் உண்மையிலேயே திருப்தி அடைகிறவன் கிருஷ்ணன் தான், அது ஆராதனை கிருஷ்ணன் பகவானுடைய ஆராதனை தான், அதில் திருப்தி அடைகிறவன் கிருஷ்ணன் தான். அதில் பித்திருக்கள்லாம் ஒரு துவாரமாக இருக்கா, அவள் வழியாக போகிறது அது கிருஷ்ணனுக்கு போய் சேர்றது எந்த வழியாக போகிறது அப்படின்னா தேவதைகள் வழியாக போகிறதா இல்லை பித்திருக்கள் வழியாக போகிறதா அப்படிங்கிறதான் பிரச்சனை. அது பித்திருக்கள் வழியாக போகிறது இது அதான் கிருஷ்ணனுக்கு தானே பிரீதி, அதனால் கிருஷ்ணனுக்காக நெத்தி இருக்கிறவன் நெட்டுக்கிறது அது நியாயமாக இருக்கு. அதனால் பித்து தர்ப்பணம் பண்ணச்சு கூட மாத்திரம் இல்லை பித்திருக்கள் கூட சந்தோஷப்படுவான், நம்ம பித்திருக்கள்லாம் கூட நெத்தி கட்டி பண்றாங்க சந்தோஷம் தான் போடுவான் அவாளும். அதனால பித்திரு தர்ப்பணமும் உட்பட எல்லா காரியங்களுக்குமே ஊர்ந்து கொண்ட தாரணம் முக்கியமாச்சு அப்படிங்கிறத பிரம்மா இது உதாரணம் சொல்றது. பிரம்மாண்ட புராணம் சொல்ற இன்னொரு விஷயம், பிரம்மரி கிரகஸ்தன் வானப்பிரஸ்தன் சன்னியாசி நாலு ஆசிரமம் எல்லாரும் ஊர்ந்து கொண்டதே கட்டாயம் தரிக்க வேண்டும். நாலு ஆசிரமத்தை பிரம்மச்சாரி கிரகஸ்தன் எல்லாருமே சொல்லியிருக்கார். ஏன்னா சில பேருக்கு இந்த சன்னியாசிக்கெல்லாம் அவளை சன்னியாசாசிரமத்துல எல்லாத்தையும் கடந்து இருக்கு அப்படின்னால
இருந்தாலும் இல்ல இல்லாட்டாலும் பரவாயில்லன்னா அப்படிலாம் கிடையாது, எல்லாருமே அதை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி பிரம்மாண்ட புராணம். அடுத்து சீனார்தீயம், சீனார்தீயத்துல என்ன சொல்லிட்டோம்னா, பாபம் செய்பவர்களின் எந்த புண்ணும் ஊர்துமாக அழைத்து செல்கிறதோ அதுக்கு ஊர்துகுண்டம் என்று பெயர். இது அழகான விஷயம். ஊர்துகுண்டம் ஏன் இதுக்கு பெயர் வந்தது அப்படின்னு கேட்டானா, முதல்ல நான் சொல்ல ஊர்துன்னா மேலே நோக்கி இருக்கணும், கீழேந்து ஆரம்பிச்சு மேலே இருக்கிறவுடைய ஊர்துகுண்டம் அப்படின்னு. ஆனால் இந்த இந்த நாரதீயத்தில் அப்படி அந்த காரணம் சொல்லலை. இது வந்து எந்த மனுஷனை மேலே நோக்கி அழைத்துன்னு போகிறதான், இது அவன் கீழே வந்து அதோ கதிக்கெல்லாம் போகாமல் நல்ல கதி உயர்ந்த கதிக்கு போகணும், தாழ்ந்த கதிக்கு போகக்கூடாது. எது உயர்ந்த கதிக்கு அழிச்சுன்னு போகிறதோ அதுதான் ஊர்து குண்டம், மேல் நோக்கி நம்மளை அழிச்சுன்னு போகுது அதுக்கு ஊர்து குண்டம். இதை வந்து குரத்தாழ்வான் கூட சாதிச்சிருக்கேன் இந்த விஷயத்தை. குரத்தாழ்வான் காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் சேவிக்கும் போது வரதராஜ பெருமாளுடைய நெத்தியில் வந்து இந்த ஊர்து குண்டம் இருக்கு. அவர் வந்து கீழிருந்து ஆரம்பித்து மேல் நோக்கி பெருமாளே எட்டுன்னு இருக்கார். ஆழ்வானுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு, நம்மளால தான் ஊர்து குண்டம் எட்டுக்கிறோம், பெருமாள் போய் எதுக்கு எட்டுருக்காரு? அவர் கொண்ட சாஸ்திரங்கள்ல அனுஷ்டானங்கள் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஆனால் பெருமாளுக்கே எட்டு வச்சிருந்தார். இப்போ பெருமாள் எதுக்கு ஊர்து குண்டம் வச்சுட்டு இருக்காரு, அதுக்கு என்ன தாற்பயம் இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் அவரே அழகாக வந்து சொல்ற, பெருமாள் எதுக்கு ஆட்டின்னு இருக்காரு அப்படின்னா, நீங்கள் என்கிட்ட வந்து செய்திங்கன்னா உங்களை இந்த மாதிரி தான் நான் மேலே கூட்டுன்னு போவேன் அப்படிங்கிற, கீழிருந்து அனுப்பிச்சு எப்படி மேலே போகிறதோ அந்த மாதிரி இந்த மாதிரி தான் நான் உங்களை மேலே அழிச்சுட்டு போவேன் அப்படிங்கிறத பெருமாள் காமிக்கிறாராம் இது மூலம். அதே மாதிரி நம்ம நெத்தி கெட்டுக்கிறதுங்கிறது நம்மளுக்கு கீழே இருக்கக்கூடிய நம்மளை, சம்சாரத்தில் இருக்கக்கூடிய நம்மளை கீழே அப்படின்னா அந்த சம்சாரத்தில், இது வந்து நம்மளை மேலே அப்படிங்கிறதா மேலே சீவி கொண்டிருக்கட்டும். ஆனால் சம்சாரத்தில் கீழே இருக்கக்கூடிய நம்மளோட இந்த கர்மத்திலேருந்து விடுபட்டு நம்மளை மேல் நோக்கி ஐஷின்னு போகிற அப்படினால தான் இதுக்கு ஊர்து குன்றம் அப்படின்ற, ஊர்து லோகத்தை கொடுக்கக்கூடிய குன்றம் ஊர்து குன்றம் அப்படின்னா வியாக்கியானம் பண்ணியிருக்க ரொம்ப அழகா. இதே மாதிரி பல விதமான வசனங்கள், அதனால் வைதிக கர்மங்களுக்கு ஒரு எப்படி வந்து யஜ்ஞோபவீதம் அப்படிங்கிற அங்கமாக இருக்கும், சூழல் எப்படி அங்கமாக இருக்கும், சிக்கை எப்படி அங்கமாக இருக்கும், அந்த மாதிரி ஊர்து குண்டம் இன்னும் சொல்லப்போனால் அது ரெண்டு காட்டிலுமே முக்கியமான அங்கமாக இருக்குது. இந்த ஊர்து குண்டம்ங்கிறது ரெண்டு காட்டில் முக்கிய மாத்திரம் இல்லை, ரெண்டு காட்டில் சுலபமாக இருக்குது. இந்த ஊர்து குண்டம் எட்டு பண்ணுற ரொம்ப சுலபம் இல்லை, அதனால் பூனல் மாத்திரிக்கிறேன்னா கூட அதுக்கு எத்தனையோ தயார் பண்ண வேண்டியிருக்கு, இது அப்படி கிடையாது. அதனால் ரொம்ப சுலபமான ஒரு அங்கமாக இது இருக்குது. அதனால் சர்வ வைதிக கர்மாங்க ஊர்துவம் ஒன்ற திருதி கோவிதா அப்படின்னு சாதிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் இதில் சில விசாரங்கள்லாம் பண்ண வேண்டியிருக்கு, அது வந்து அடுத்த திருநாமத்திலேருந்து நாம் பார்க்கலாம் என்ன விசாரங்கள் எப்படி வருது, எப்படி எது கூடும் எது கூடாது அப்படின்னு சொல்லி. இப்போ ஆதாரமான அடிப்படை விஷயங்கள்லாம் பிரமாணங்களை கொண்டு இப்போ சொல்லி முடிச்சுட்டேன். கட்டாயம் ஊர்ந்து கொண்டு தரிக்கணும் அப்படிங்கிறத இதில் இருக்கிற விசாரங்களை அடுத்த காலக்ஷேபத்தில் நம்ம பார்க்கலாம். கவிதார்த்திக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷ வேதாந்த குரவே நமஹா.